இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடும் ஒரு குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் கர்த்தர் விலக்கி காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. எத்தனையோ நன்மைகளை செய்து வந்த தேவன் இந்த கால நேரத்திலும் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால், ஆண்டவர் தெரிந்திருக்கிறபடினால், ஆண்டவர் முன்குறித்திருக்கிறபடினால், ஆண்டவருக்கு நலமாய் தோன்றுகிறபடினால் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்து தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்க நம்மை வெறுமனையோடு அனுப்பாம நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டு அனுப்புவதற்கு ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஆமே, ஆமே. வெறும் கையோட ஒருவனும் என் சமூகத்தில் வரக்கூடாதுன்னு சொன்னவர் நிச்சயமாக வெறும் கையோட நம்மை தேவன் அனுப்ப மாட்டார். வெறும் கையோட ஒருவன் என்ன செய்யக்கூடாது, என் சமூகத்துக்கு வரக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமா வெறும் கையோட நம்மளை வெறுமனே அனுப்ப மாட்டார். ஆமே. வெறுமனே அனுப்பக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். ஆனால் வெறுமனே தான் நான் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சா அதுக்கு ஒன்று அவர் செய்ய முடியாது. நீ வெறுமனையே போகக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கம். அது தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய ஆசை, அது தேவனுடைய எதிர்பார்ப்பு, அது தேவனுடைய விருப்பம். ஆனால் நான் வெறுங்கையாக தான் போவேன் அப்படின்னு நான் ஒரு அடம் பிடிச்சு நின்னேன்னா அதுக்கு அவர் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அவர் சொல்றா, என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட என்ன செய்யறது இல்லை, போராடுறது இல்லை. நான் போராட மாட்டேன், சொல்லி பார்ப்பேன், கேட்டால் பார்ப்பேன், கேட்காட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னு தேவனுடைய நோக்கம். ஆனால் வெறுங்கையாக தான் நான் போவேன்னா அவர் ஒன்றும் செய்யவே முடியாது. நான் அப்படி தான் இருப்பேன்னா ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் அப்படி போகக்கூடாது தேவனுடைய நோக்கம். நீ வெறுங்கையோடு வரக்கூடாதுன்னா வெறுங்கையோடு அனுப்புவதுக்கு தேவன் சித்தம் இல்லை, கத்த விருப்பம் இல்லை. நமக்கு தேவையானதை நமக்கு விரும்பினதை இல்லை, தேவையானது. அநேக நேரம் விரும்பினது கிடைக்காத போகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக நேரத்தில் நம்ம விரும்பினது கிடைக்காம போனதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேக நேரத்தில் விரும்பாதது கிடைச்சதுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெறுமனது கிடைச்சா அநேக நேரத்தில் அது ஆபத்தாகவே இருக்கும். 40 வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கு விருப்பம் என்ன? 40 வருஷம் ஒருத்தர் பிச்சை எடுத்துருக்கிறான், அவனுக்கு விருப்பம் என்ன? காசு வேணும். ஆனால் தேவை என்ன? காடு வேணும். காசு வேணும் தான் விருப்பம், காடு வேணும் அவனுடைய தேவை. உனக்கு தேவை வேணுமா விருப்பம் வேணுமா நீ டிசைட் பண்ணிக்கலாம். உன் தேவை வேணுமா உனக்கு விருப்பம் வேணுமா? உன் தேவையையும் கத்த நிறைவேற்ற முடியும், உன் விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியும். ஒருவேளை விருப்பம் நிறைவேறனா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம், நிரந்தரமா இருக்க முடியாது. ஒருவேளை அவன் கிடைச்ச வெள்ளியும் பொண்ணும் பேதுரும் யோவானை கொடுத்துருந்தா எவ்வளோ நேரம் சந்தோஷப்பட்டவன் நினைக்கிறீங்க? மிஞ்சி விட 10 நிமிஷம், ஒரு 1/2 hour இல்லையா? ஏன்னா இதை போல வெளியே எவ்வளோ பார்த்துருக்கலாம், இதை போல காசு நிறைய பார்த்துருக்கலாம். ஒருவேளை கிடைக்கும் அது என்ன கொடுத்துருக்கு, சந்தோஷம் இருக்கும். மற்றது அந்த வெள்ளியோட இதுவும் போய் சேர்த்து வச்சிடலாம், அவ்வளோதானே தவிர அவன் வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் அதை எதிர்பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவன் தேவை நிறைவேற்ற போது அவன் ஆயுசு காலம் முழுவதும் அவன் சந்தோஷமாக வாழ்கிறான். நீ ஆயுசுக்கும் சந்தோஷமாக வாழணுமா, அற்ப காலத்துக்கு சந்தோஷமாக வாழணுமா? நீ முடிவு பண்ணிக்க. நீ ஆயுசுக்கும் சந்தோஷமாக வாழ்றதும் உன் கையில் தான் இருக்கு, அற்ப காலமாக சந்தோஷமாக வாழ்றதும் உன் கையில் தான் இருக்கு. ஆமே. ஆயுசுக்கும் சந்தோஷமாக வாழணுமா, அற்ப காலத்தில் கொஞ்ச நேரம் சந்தோஷம் உனக்கு வேணுமா நீ டிசைட் பண்ணிக்கலாம். உன் விருப்பம் நிறைவேறிச்சுன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷம், உன் தேவை பூர்த்தி ஆச்சுனாக்கா நிரந்தர சந்தோஷம். உனக்கு நிரந்தர சந்தோஷமா அற்ப சந்தோஷமானத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நான் தான் டிசைட் பண்ணணும். எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவை எடுத்துட்டோன்னா அது ரொம்ப ஆசீர்வாதம். எடுக்க வேண்டிய முடிவை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் எடுக்காம காலத்தை கடத்தி முடிவெடுத்தோன்னா முடிவெடுத்தாலும் நல்ல முடிவெடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக அமையாது. அது ஆசீர்வாதமா அமையா? ஆசீர்வாதம் அமையணும்னா எடுக்க வேண்டிய காலத்தில் எடுக்க வேண்டிய நேரத்தில்
எடுக்க வேண்டிய முடிவை எடுத்தது. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தி ஒரு முடிவை எடுப்பண்ணா, எடுத்த முடிவு நல்ல முடிவா இருந்தாலும் உனக்கு அது ஆசீர்வாதமா அமையாது, உனக்கு அது ஆசீர்வாதமா அமையும். நீ எடுக்கிற முடிவு உனக்கு ஆசீர்வாதமா அமையணும்னா எடுக்க வேண்டிய நேரத்துல எடுக்க வேண்டிய முடிவை தீர்க்கமா எடுத்துடு. அப்படி இல்லைன்ற பட்சத்துல பின் நாட்கள்ல ஒருவேளை கிடைக்கும் விருப்பம் நிறைவேறும் போது சந்தோஷமா தெரியலாம், நாட்கள் போகும், காலங்கள் உருண்டோடும், அந்த நிலைமை படும் மோசமா இருக்கும். அன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, யாரும் வரவும் மாட்டாங்க. தேவன் உட்பட, தேவன் உட்பட ஹெல்ப்புக்காக நீ போராடுவ, வேதனைப்படுவ, கலங்குவ, கண்ணீரா வடிப்ப, ஹெல்ப் பண்ண கர்த்தர் கூட வரமாட்டார். கர்த்தரே வரனா ஒரு மனுஷனும் வரமாட்டான். எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவை எடுத்துருங்க, அது ரொம்ப உனக்கு ஆசுவாதமாக இருக்கும். கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார் சொல்லிட்டேன், பட் யாருக்கோ கர்த்தர் சொல்கிறார்னு சொல்லிட்டேன். விருப்ப நிறைவன் துடிக்காத தேவை நிறைவன் துடி, விருப்பம் நிறைவேற்றுவதற்கு துடிக்காத தேவை நிறைவேற்றப்பட துடி. தேவை நிறைவேற்றப்பட துடிச்சேனா அது கடைசி வரைக்கும் ஆசுவாதமாக இருக்கும். விருப்பம் நிறைவேறணும் துடிச்சனா கொஞ்ச காலம் சந்தோஷமா தெரியலாம், நாட்கள் போகும், காலங்கள் போகும், வேதனை படும் மோசமா இருக்கும். அந்த படும் மோசமான வேதனைக்கு நீ தள்ளப்படாதபடி கர்த்தருடைய கிருபையா காக்கட்டுன்னு நான் ஜோமிக்கிறேன். அந்த கடுமையான வேதனை சிக்கிற கூடாது என்பதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையா நான் காப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படுத்தும். யாருக்கோ சொல்றாரு நான் சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு உங்களுடைய விருப்பங்கள். ஸோ கதை பார்த்துக்கணும். ஒரு வார்த்தையை நம் மையமாக வைத்து வருடத்தின் துவக்கத்தில் இருந்து நாம் தேவ வார்த்தையை கவனித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். படுத்த வாக்குத்தத்தை மையமாக வைத்து இந்த 11 மாத காலமாய் நம்ம கவனிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். வாக்குத்தத்தம் எடுக்கிறது எல்லாருக்குமே ஆசை, எல்லாருக்குமே விருப்பம், எல்லாருக்குமே தாகம், பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தோடு நின்று விடாமல் அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கை நிறைவேறுவது தான் இப்போ வாழ்க்கை இருக்கிற ஒரு உண்மையான மகிழ்ச்சி, அது நிரந்தர மகிழ்ச்சி. எடுக்கும் போது எடுக்கிறது அற்பகால மகிழ்ச்சி, அது நிறைவேறுவது நிரந்தர மகிழ்ச்சி. எல்லாரும் டிசம்பர் மாதம் 31 இரவு வாக்குத்தத்தங்களை எடுத்தோம், நிறைய ஜெபிச்சு எடுத்தோம், நிறைய பேர் நம்ம கார்டு எடுத்தோம். ஸோ எப்படி வந்தாலுமே தேவனுடைய வார்த்தை தான், எப்படி வந்தாலுமே அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் தான். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த வசனங்கள் நிறைவேறி இருக்கிறதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறினதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? டிசம்பர் 1, 31 எல்லாரும் ஆண்டவர் வெளிச்சம் உள்ளவங்க, வெளிச்சம் இல்லாதவங்க, புது மக்கள், விசுவாச பிள்ளைகள், பின்மாற்றப்படுவங்க, சம்படி மேக்சிமம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையை தவிர்த்து மீது அனைவருமே தேவ சமூகத்தை நாடுகிறோம், வாக்குத்தத்தம் எடுக்கிறோம், சில ஜெபிச்சு ஆண்டவர் நேரடியாக பெறுகிறோம், சில அவங்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை, தேவனை கொடுக்கறதே வாக்குத்தத்தமாக என்ன செய்கிறேன் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்ச கார்டுகள் எடுக்கிறோம். எப்படி எடுத்திருந்தாலும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் உணர்றீங்க? அது சபை வாக்குத்தத்தமோ அது தனிப்பட்ட வாக்குத்தத்தமோ நிறைவேறினதாக நீங்கள் உணர்றீங்களா என்பதை சற்று கவனித்து பாருங்கள். ஏன்னா தேவன் உங்களுக்கு சொன்னால் இன்று முதல் உங்களை ஆசீர்வதி, அதுதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இதுவரைக்கும் தேவன் அவனை ஆஸ்வதிக்கலை, இனியாவது ஆஸ்வதிக்கணுன்றது கர்த்தருடைய விருப்பம். இதுவரைக்கும் தான் அவனை ஆஸ்வதிக்கலை, அதே நிலையில் விட்டுபடுறது எனக்கு விருப்பம் இல்லை. இதுவரைக்கும் ஆஸ்வதி இழந்து போயிட்டேன், பட் நான் ஆஸ்வதிக்காமல் வாழ்ந்துட்டேன், ஏதோ ஒரு கடமையில் அப்படி வாழ்ந்து வந்துட்டேன், இனியாவது நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் நீ வாழணுன்ற நோக்கத்தோடு தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறான். இதுவரைக்கும் என்ன செய்யலை, நான் அவனை ஆஸ்வதிக்கலை, பட் வாழ்ந்துட்டேன். தேவனுடைய ஆஸ்வாதம் இல்லாமலேயே நீ வாழ்ந்துருக்கிற. பேசாவை போல உன் கை பலத்தினாலோ, உடைய திறமையினாலேயோ, உடைய படிப்பினாலேயோ, உடைய செயல்பாட்டினாலேயோ நீ வாழ்ந்து வந்திருக்கலாம்.
ஆனா அதோட வாழ்றது எனக்கு விருப்பம் இல்ல பட் என்னுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கணும்ன்றது என்னுடைய பிரதான ஆசை என்று சொல்லி ஆண்டவர் நினைச்சதனால தான் இன்று முதல் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கர்த்தருக்கு வாக்கு பண்ணியிருக்கிறான் அந்த வாக்குத்தத்தம் தேவனை கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த வார்த்தையும் அந்த வாக்குத்தத்தமும் நிச்சயமா நிறைவேறணும் நிச்சயமா செய்யணும் நிறைவேறணும் அப்படி நிறைவேறாத பட்சத்தில் ஏன்றதான் நம்ம கவனிக்கும் அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும் என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக கவனிச்சு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும் என்பதை தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கவனித்து கொண்டு வருகிறோம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை முதல் பதிவு கவனித்தோம் அப்போ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம கவனிச்சுட்டு வரோம் அந்த மூணு பகுதியை நம்ம குறித்து நம்ம கவனிச்சுட்டு வரோம் ஸோ அர்ப்பணிப்பை என்னைக்கு நம்ம நிறைவேற்றுகிறோமோ நம்ம வாயின் வார்த்தை நம்ம சொன்ன வார்த்தை என்னைக்கு நிறைவேற்றுகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அந்த வார்த்தையை நிறைவேற்றாத பட்சத்தில் நம்ம எவ்வளோ திறமைகளோ ஜபமோ உபவாசமோ கண்விழிப்போ காத்திருப்போ எதிர்ந்தாலும் அதை நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானதாக இருக்காது என்பது வேதத்தின் ஆதாரமாக கொண்ட உண்மைகள் அப்போ தேவன் வார்த்தைக்கு சொன்னாங்க நாங்கள் ஆலயத்தை கட்ட போகிறோம்னு சொன்னவங்க வந்தவங்க ஆலயத்தின செயலை கட்டாமல் போயிட்டாங்க அதான் நம்ம முதல்ல கவனித்தோம் அப்போ ஆலயத்தை யாரை கொண்டு கட்ட விரும்புகிறா ஆலயம் கட்டுவதற்கு எல்லாரும் விரும்பினாலும் எல்லாரும் நினைத்தாலும் எல்லாரும் ஆசை இருந்தாலும் ஆனால் யாரை கொண்டு அந்த ஆலயத்தை கட்ட விரும்புகிறா என்று சொல்லி தான் நம்ம கவனிக்க ஆரம்பித்து கத்துடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாங்க சொல்லி வந்தாங்க இதை நம்ம கவனித்து வந்தோம் இப்போ நம்ம கடைசியாக நம்ம கவனிக்கிறது நமக்குள்ள இதெல்லாம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதில் நம்ம ஆவி ஆத்மா சரித கவனித்தோம் கத்தர் யாருடைய ஆவியை ஏவினாரோ அப்போ ஆவியை கத்தர் ஏவுறாருன்னு சொன்னால் கத்தர் யாரோட பேச விரும்புகிறார் எப்படி பேச விரும்புகிறாருன்னு அடுத்தப்ப யாரோட கத்தர் பேச விரும்புகிறார் எதற்காக கத்தர் பேசுகிறா யாரோட கத்தர் பேசுகிறா எங்கே கத்தர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா ஆவியில் தான் கத்தர் மனிதனோட என்ன செய்ய விரும்புகிறார் பேச விரும்புகிறார் சரீரத்திலையோ ஆத்மாவிலையோ அல்ல அப்போ ஒரு மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் கொண்டதான் ஒரு மனிதன் பிதாவன் பரிசுத்தாவி தேவன் பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் ஆசரிப்பு கூடாரம் இல்லை தேவனுடைய ஆலயம் முதலாவானம் பரம புதிய பூமி புதிய வானம் புதிய எருசலேம் பரலோகம் எல்லாமே திரித்துவத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால் தேவனுடைய ஜனங்களும் ஆவி ஆத்மா சரீரம் சேர்ந்தது ஒரு மனிதன் இப்போ அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கத்தை எங்கே பேச விரும்புகிறாருன்னா ஆவியில் தான் கத்தை என்ன செய்ய விரும்புகிறான் பேச விரும்புகிறான் அப்போ ஆவியில் மூணு இருக்குன்னு சொன்னேன் சரீரம் வேறு உணர்ச்சி உணர்வு மனசாட்சி அதில் மூணில் உணர்வின் மூலமாக தான் கத்தர் பேச விரும்புகிறா உணர்ச்சி மூலமாகவோ மனசாட்சி கத்தர் பேச விரும்புறதில்ல அப்போ ஆத்மாவில் பேசுறதில்லை அப்போ சரீரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் 17 விதமான பாவங்கள் சரீரத்தில் வாசம் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த 17 விதமான பாவங்களும் சரீரத்தில் வாசம் பண்ண கூடாது என்று சொல்லிட்டு அப்போ எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கவனிக்க ஆரம்பிச்சு பாவம் மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் சரீரத்தில் வாழ்க்கை செய்யக்கூடாது என்றால் பரிசுத்தம் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் என்ன செய்யணும் வாசம் பண்ண வேண்டும் சரீரத்தில் பரிசுத்தம் இருக்க வேண்டும் அப்போ பரிசுத்தம் என்பது எது அந்த பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதை எப்படி நான் உணருவது பரிசுத்தம் எனக்குள் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது அந்த பரிசுத்தனுடைய நிலைகள் எப்படி இருக்கும் அப்போ பாவத்துக்கு இந்த 17 விதமான சுபாவங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனுக்குள்ள பாவம் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் எது இருந்தால் அது அவனுக்குள்ள பரிசுத்தை கொண்டு வருகிறது என்பதை கவனிப்பதற்காக தான் லேவி ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை மையமாக வைத்து லேவி ராகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தை மையமாக வைத்து பரிசுத்தனுடைய மூன்று நிலைகளை நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம் ஒன்று என்ன உன் தகப்பனையும் உன் தாயையும் பயந்திருக்கணும் உன் தகப்பனுக்கு தாய்க்கு என்ன இருக்கணும் பயந்திருக்கணும் அதான் பரிசுத்தனுடைய முதல் நிலை நீ நம்ம நினைச்சிட்டோம் விபச்சாரம் பண்ணக்கூடாது பேசித்தனம் பண்ணக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது இதெல்லாம் பரிசு நிலைகளாக இருந்தாலும் ஆனால் எடுத்தவனே பரிசுடைய முதல் நிலை உன் தகப்பனையும் உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் பயந்திருக்கணும் அதுக்கு மூணு கருத்தை சொல்லிட்டேன் எது பயம் அவன் துக்கப்படுத்தக்கூடாது அவங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய காரியத்தை நம்ம செய்யணும் நம்ம செய்கிற செயல் அவனை கனம் பண்ணணும் அவனுக்கு மதிப்பை உண்டாக்கணும் அவனுக்கு கனத்தை உண்டாக்கணும் இதுதான் ஒரு பரிசுத்தனுடைய முதல் நிலை ரெண்டாவது கவனிச்சோம் பரிசுத்த ஆராதனை ஓய்வு நாளை அனுசரிக்கணும்
அப்ப யார் பரிசுத்த ஓய்வன அனுசரிக்கலியோ அவர்களுக்குள்ள பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் இருந்தா ஓய்வனால அனுசரிக்காம இருக்க முடியாதவனால. உயிர் இருந்தா மூச்சு வருமா? அசைவு இருக்குமா? உயிர் இருந்தா அசைவு இருக்கும், கட்டாயமா அசைவு இருக்கும். அதே போல பரிசுத்தம் இருந்தா அசைவு இருக்கும். பரிசுத்தம் இல்லனா நீங்களே போணும் நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது? ஆலயத்துக்கு போக முடியாது, ஓய்வு நாளை அனுசரிக்க முடியாது. நீங்களே நினைச்சா கூட போகணும் போகணும் நீ துடிச்சா கூட முடியாது. பரிசுத்தம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்களால ஆராதனையை அட்டன் பண்ணாம இருக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஏதோ ஒரு ஆராதனை அல்ல, எங்கேயோ நல்ல எங்கேயோ ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு ஆராதனை அல்ல. கர்த்தர் குறித்த ஸ்தலம், கர்த்தர் உனக்கு எங்க குறிச்சிருக்கிறாரோ அங்க, தேவன் எங்க அனுமதிக்கிறாரோ அங்க, தேவன் அனுமதிக்கிற ஸ்தலத்துல அவங்க இருப்பாங்க. கர்த்தர் அனுமதிக்கிறேன்னா என்ன அவர் சொல்றாரு, என் ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து, யார் கொண்டு வரணும்? என் ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அப்படிதான் சொல்றாரு. அப்போ கொண்டு யார் கொண்டு வரணும்? அப்ப நம்மள அவர் தான் கொண்டு வரணும் இல்லையா? இப்ப அவர் யாரை கொண்டு வர மாட்டாரு? அவ கொண்டு வரக்கூடியவங்களும் இருக்கிறோம், கொண்டு வராதவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை விரும்பி வர்றதில்லை. அவர் நம்மளை அனுமதிக்கணும், அவர் நம்ம அலோவ் பண்ணணும், சரி நீ போ என்று தேவன செய்யணும்னு அனுமதி கொடுக்கணும். யாருக்கு அனுமதி கொடுப்பா? பரிசுத்தம் உள்ளவர்கள் அனுமதிப்பார். பரிசுத்தம் இல்லாத ஒரு ஆளுக்கு எங்க வேலை இல்லை? ஆலயத்துல வேலை இல்லை. ஆலயத்துக்கு வந்த பிறகு என்ன இருக்கணும்? அவங்க பரிசுத்தம் அடைஞ்சிருக்கணும். ஆலயத்துக்கு வந்தோ நீ அப்படியே கிடப்பா கதை சொல்றா, அவர் இங்க வந்து நீ வந்து வெளியே நாளும் அப்படிதான் இருக்க போற, உள்ள வந்து அப்படிதான் இருக்க போற, உள்ள வந்து என்ன பண்ண அங்கேயே கடந்துட்டு போ, வெளியே தானே அப்படிதான் இருக்க போற, உள்ள வந்தாலும் அப்படிதான் இருக்க போற இல்லையா? இந்த படிக்காத பையனை முன்னாடி போய் குறைச்ச படிச்சிருவானா? நம்ம படிச்சிருவானா? முன்னாடி போய் முதல உட்கார வைக்கிறீங்க, சரி நல்ல படி. உன் முத பெஞ்ச உட்கார வச்சவன் என்ன செய்யல? படிக்கல. இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீ பின்னாடி தான் படிக்க போறது இல்ல, முன்னாடி உட்கார வச்சாலும்தான் வந்தாலும் படிக்க போல, வந்தாலும் படிக்க போறது இல்லை, எங்க வேணா இருந்துட்டு போ அப்படித்தானே? அது கத்திர சொல்றார், வந்தாலும் மாற போறது இல்லை, வரலனாலும் மாற போறது இல்லை, வந்து புரியோஜனம் வராமலே புரியோஜனம் இல்ல. எங்கோடு இருந்துட்டு போப்பா, போப்பா எங்க ஒண்ணு எங்கோடு இருந்துட்டு போ, வந்தாலும் சரி வராட்டும் சரி போ. ஆனா யார மகிழ வைக்கணும்னு சொல்றாரோ அவர்களை கொண்டு வந்துருவாங்க. அவங்களே நினைச்சா கூட தடையா இருக்க முடியாது. அப்ப பரிசுத்தோட இரண்டாவது நிலை என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஓய்வு நாளை கோயிலுக்கு வந்து போறது இல்லை. அதுக்கு சொல்லிட்டேன், எப்படி வந்து போனதையும் எப்படி ஆலயத்து வந்து போனதையும் செஞ்சிட்டோம் சொல்லிட்டு, எப்படி வரணும்னு உங்களுக்கு எதுக்காக வரணும், ஆலயத்து வர்றது எதுக்காக வரணும் மூணு கதை சொல்லிட்டேன், வந்தா என்ன இருக்கு மூணு சொல்லிட்டேன். போட்ட மெசேஜ் அதிகமா போனது அதான் போயிருக்குது. போட்ட யூடியூப்ல போட்ட செய்தி சேனல்ல பாத்தீங்கன்னா எது அதிகமா போயிருக்க? நைட்டுகளை மேக்சிமம் பார்த்தா என்ன செய்யும்? 40, 35, 40, 50 அப்படின்னா ஐஎஸ்ஆர் இருக்கும். ஆனா நெல்லை காலை எடுத்து பார்த்தா 99 பேர் பார்த்துருக்காங்க. என்னது ஓய்வு நாள்? சரி பரவாயில்ல, அப்படியா? சரி இதாவது பார்த்து என்ன செய்யட்டும். அப்படிதான் வரணும் ஆலயத்துக்கு. ஏதோ சும்மா கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும், நம்ம மட்டும் கோயிலுக்கு வரல, பேயும் தான் கோயிலுக்கு வந்து போகுது இல்லையா? நம்ம மட்டுமா வந்து போறோம், அதுவும் தான் வந்து போயின்னு இருக்குது. எப்பப்பெல்லாம் நம்மளை வருமோ அப்பெல்லாம் அவனும் தான் வந்து போயின்னுக்கிறான். அதனால கோயிலுக்கு வந்து போறது பிரச்சனை இல்லை, கோயிலுக்கு எப்படி வரணும்ன்றத உனக்கு கதை சொல்லிட்டு. கடந்த வாரம் நம்ம கவனிச்சோம், விக்கிரகத்தை நாடக்கூடாது அப்படின்னா ஒன்றை போல நீ மாறிடக்கூடாது. ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது? நீ மாறிவிடக்கூடாது. அதுக்கு மூணு கருத்தை சொல்லி நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். இன்னைக்கு நானாவது காரியம், பரிசுத்தனுடைய நான்காவது நிலை. ஒரு மனிதன் கூட பரிசுத்தம் இருக்குமானால் அவனுக்குள் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய நான்காவது நிலையை கவனிக்கணுமானால் லேவி ராகமம் 19:5 லேவி ராகமம் 19:5 சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மன உற்சாகமா என்ன செய்யணும்? செலுத்துங்கள். பரிசுத்தனுடைய நான்காவது நிலை என்னன்னா சமாதானம். சமாதானம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்குது. பரிசுத்தம் உள்ளவர்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். நீங்க எப்படி வேலை எடுத்துக்கலாம்? பரிசுத்தம் இருந்தா அவங்க எப்படிதான் இருப்பாங்க? சமாதானமா தான் இருப்பாங்க. சமாதானம் இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கும்? பரிசுத்தம் இருக்கும்.
பரிசுத்தரா ஒரு 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 பார்ட் எதுனா சமாதானம் நான் சொல்ல 28 பகுதி அது பரிசுத்தரோட 28 நிலைகள் அந்த 28 நிலையும் ஒவ்வொன்னும் சேர்ந்தது தான் பரிசுத்தம் எப்படி நம்ம கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் சேர்ந்தது தான் யாரு ஒரு மனிதன் அதே போல இந்த 28 சேர்ந்தது தான் பரிசுத்தம் அந்த 28ல மூணு கவனிச்சிருக்கோம் நான்காவது நிலை என்னன்னா சமாதானம் சமாதானம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இல்ல அப்படினா அவங்களுக்கு என்ன இல்ல பரிசுத்தம் இல்ல அப்ப பரிசுத்தன ஒரு பக சமாத பரிசுத்தன ஒரு பகுதி தான் என்னது சமாதானம் நானாவது பார்த்தது சமாதானம் அப்ப அந்த பரிசுத்தத்துக்கும் சமாதானம் செய்ய முடியாது பிரிக்க முடியாது இது சேர்ந்தாதான் பரிசுத்தம் அது இருந்தா இது இருக்கு இது இருந்தா அது இருக்கும் சமாதானம் இருந்தா பரிசுத்தம் இருக்கும் பரிசுத்தம் இருந்தா சமாதானம் இருக்கும் இல்ல நாங்க பரிசுத்தமா தான் வாழ்றோம் ஆனா சமாதானம் இல்லனா அது எப்படி சொல்றது உயிர் இருக்குது ஆனா அசைவான எப்படி இருக்கும் உயிர் இருக்குது ஆனா என்ன இல்ல அசைவே இல்ல கண்ணு முழிக்கல காண அது என்ன அர்த்தம் நீங்க தான் பாத்துறோம் சரியா உயிர் இருந்தா செய்யறோம் சுவாசமான யாவ கர்த்தரை துதிக்கும் மரித்தவர்கள் மரணத்தை இறங்க தேவன் என்ன செய்ய மாட்டாங்க துதிக்க மாட்டாங்க அப்ப துதி சத்தம் யாருக்குள்ள இல்லையோ அவங்க என்ன என்ன மரிச்சு போன நிலை அது போல சமாதானம் இல்லனா பரிசுத்தம் இல்ல பரிசுத்தம் இருந்தா சமாதானம் இருக்கும் சமாதானம் இருந்தா பரிசுத்தம் இருக்குது இந்த ரெண்டுலயும் மாற்றம் இருக்கு ஆனா சமாதானமா இருக்கிறேன் ஆனா பரிசுத்தம் இருக்கணும் பரிசுத்தம் இருக்கும் பரிசுத்தம் இருந்தா அது ரெண்டு செய்ய முடியாது பிரிக்கவே முடியாது அப்போ பரிசுத்தத்துல ஒரு நிலை தான் சமாதானம் இதை விளக்கவர் எபிரேயருக்கு சொல்றா எபிரேயரின் புத்தகம் 12 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்பீர்களானால் இருக்கவும் நாடுங்கள் இது முடிச்சு அடுத்து வர உடனே சேக்கறாரு பாருங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே முதல்ல ரெண்டு சொன்னாரு என்ன சொன்னாரு சமாதானம் பரிசுத்தம் ரெண்டு சொன்னாரா இப்ப முடிக்கும்போது எப்படி முடிக்கணும் சமாதானமும் பரிசுத்தம் இல்லனா கர்த்தரை தரிசிக்க அப்படிதான முடிக்கணும் அன்னை எப்படி முடிக்கிறாரு ரெண்டுல ஆரம்பிச்சவர் ஒண்ணுல என்ன செய்யறாரு முடிக்கிறார் அப்படினா சமாதானமும் பரிசுத்தமும் இணைந்தது நீ பரிசுத்தமா வாழ்றனா யாவரோடும் எல்லாரோடும் எப்படி இருக்கணும் சமாதானமா இருக்கணும் சமாதானமா இல்ல அப்படின்னா பரிசுத்த குலைச்சல் நமக்குள்ள வந்திருக்கு என்பதை நீங்க விளங்கிக்கணும் பேச நானும் சரி அது கேட்கிற நீங்களும் சரி என்னால சமாதானம் இருக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிசுத்த குலைச்சல் உள்ள வந்துடுச்சு பரிசுத்த குலைச்சல் வந்தா நீ சமாதானம் இருக்கவே முடியாது அப்ப சமாதானம் இருந்தா பரிசுத்தமா தான் இருக்க முடியும் இதை ரெண்டு பிரிக்கவே முடியாது அதான் இவரே சொல்றாரு சமாதானம் உள்ளவர் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் முடிச்சு சொல்றார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது அப்ப கர்த்தர் ஒரு மனுஷன் பார்க்கணும்னா ஆண்டவர் ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னா அவன் யாரா இருக்கணும் பரிசுத்தம் உள்ள இருக்கணும் பாவியா இருந்தாலும் பரிசுத்தம் உள்ளவனா மாறிடணும் தேவன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாவிகளா இருக்கலாம் ஆனா தேவன் ஒரு மனிதனை சந்திச்ச பிறகு அவன் யார மாறிடணும் பரிசுத்தம் உள்ளவனா மாறிடணும் கர்த்தர் சந்திச்ச பிறகும் நான் அப்படியேதான் இருப்பேனாக்க அவர் சொல்றார் நீ அப்படியே இருந்துக்கோ என்ன விட்டு நான் கிளம்பிடுற நீவன அப்படியே இருந்துக்கோ என்னென்ன செய்யாத என்ன தொந்தரவு பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்ன விட்டுட்டு நான் போயிடன்ட்டு அவன் நம்மளை விட்டு அவரு கடந்து இஸ்கே போய் போயிட்டே இருந்துருவான் அப்ப பரிசுத்த சமாதானம் இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்கள் சொல்லிட்டார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது அப்ப சமாதான பரிசுத்தின ஒரு பாற்றினது சமாதானம் அப்ப இந்த சமாதானத்தை இன்னைக்கு நம்ம விரும்பணும் சமாதானமா இருக்க எத்தனை பேர் விரும்புறீங்க சமாதானமா இருக்க எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது அந்த விருப்பம் உள்ளவங்களுக்குள்ள என்ன இருக்குது பரிசுத்தம் இருக்குது சமாதானம் விருப்பம் இல்லை அவங்களே எங்கட சமாதானமா வந்தாலும் நான் சமாதானமா போறது எனக்கு என்ன இல்ல விருப்பம் இல்லைன்னா உள்ள பயங்கரமான ஒரு பாவம் உள்ள இருக்குதுன்றதை விளங்கிக்கும் அது எந்த காரணமாக இருக்கட்டும் அது எந்த நீ சொல்ற நியாயமான காரணமோ நியாயம் இல்லாத காரணமோ அது எந்த காரணமோ பட் சமாதானம்னு ஒன்று உனக்கு இல்லைன்னா இல்லை மற்றவரோட சமாதானம் வராங்க
ஆனாலும் சமாதானமா அவங்களோட சமாதானமா போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா எனக்குள்ள என்ன இல்ல பரிசுத்தம் இல்ல என்ன இருக்குது பாவம் எனக்குள்ள குடி கொண்டு இருக்குதுன்றத நீங்க விளங்கிக்கணும் அப்ப அந்த பரிசுத்தம் இல்லனா நீ பண்ணுவது போக முடியாது இந்த பரிசுத்தம் இல்லனா உன் சரீரம் மறுரூபமாக முடியாது பரலோகத்துக்கு போறனா மறுரூபமாகனா எங்க போவே அக்கனியும் கந்தகமும் எரிகிற நரக கடலுக்கு சீட்ட புக் பண்ணி வச்சுக்கோ ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ கன்ஃபார்ம் அங்க தான் போய் சேருவேன் மேல வச்சதுக்கு வாய்ப்பு கிடையாது யாவரோடும் சமாதானமா இருக்கும் சரியா அவர் நினைக்கணும் சமாதானமா இருக்கும் இந்த சமாதான வழியை கொஞ்சம் நான் சொல்லிட்டு இந்த சமாதான வழி எப்படி சமாதி எப்படி காத்துக்கிறது எது செஞ்சா நான் சமாதானத்தை காத்துக்க முடியும் எது செய்யணும்னா சமாதான காத்துக்க முடியாதன்றத நான் கடைசி சொல்லி முடிக்கிறேன் அந்த சமாதான பலியை என்ன செய்யணும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சமாதான பலி ஒரு மனிதனுக்குள்ள முக்கியம் சர்வாங்க தகன பலி பிரதானமா சொல்லப்பட்டாலும் பரிசுத்தோட நிலைக்கு வரும்போது சர்வாங்க தகன பலியை சுட்டி காட்டல என்ன பலியை சுட்டி காட்டுறாரு சமாதான பலியை சுட்டி காட்டுறான் பலி அப்படின்னு வந்தாலே பிரதானமான பலி சர்வாங்க தகன பலி பலி என்று சொன்னாலே அந்த அஞ்சு விதமான பிரதான பலிகள்ல அஞ்சு பிரதான பலிகள் சம்பளிய எக்ஸ்ட்ரா பலிகள் ரெண்டு அது இல்லாம பிரதானமான பலிகள் ஐந்து அந்த பிரதானமான அஞ்சு பலிகள்ல மிக பிரதானமா சொல்லப்படுது என்னன்னா சர்வாங்க தகன பலி தான் ஆனா சர்வாங்க தகன பலியை கொண்டு வந்து பரிசுத்தோட என்ன செய்யல கம்பேர் பண்ணல பட் சர்வாங்க தகன பலி வேற ஆனா பரிசுத்தம் வரும்னாக்க அவனுக்கு என்ன இருக்கணும் சமாதான பலி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சமாதான பலி அறிந்து கொள்ள வேண்டுமானால் லேவி ராகம் மூணாம் அதிகாரத்துக்குள்ள வர வேண்டும் இந்த சமாதான பலியை அறிய வேண்டுமானால் முதல் அதிகாரம் சர்வாங்க தகன பலி இரண்டாம் அதிகாரம் போஜன பலி மூன்றாம் அதிகாரம் சமாதான பலி இந்த போஜன பலி இந்த சாரி சர்வாங்க அந்த சமாதான பலிய அந்த மூணாம் லேவி ராகம் மூணாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது இந்த வேத பகுதியை மூணு பகுதியாக அங்க பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த வேத இந்த மூணாம் அதிகாரத்தை சமாதான பலியே மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சமாதான பலியில மூன்று பகுதியாக செய்து பிரிக்குது ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் ஒரு பலி சமாதான பலியே தான் ஒரு விதம் ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் மற்றொன்று பனிரெண்டுல இருந்து பதினேழு வரைக்கும் மூணாவது பார்ட் இந்த சமாதான பலியை இந்த மூணு விதமாக அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சர்வாங்க தகன பலிக்கு ஒரே பிரமாணம் தான் முற்றிலும் என்ன செஞ்சிடணும் எரிச்சிடணும் முற்றிலும் எரிச்சிடணும் போஜன பலிக்கு ஒன்னே தான் மெல்லிய மாவு அதை கொண்டு என்ன செய்யணும் படைக்கணும் அவ்வளவுதான் எல்லா பலிகளுக்கும் ஒரே பிரமாணம் தான் ஆனா சமாதான பலிக்கு மட்டும் மூன்று பிரமாணம் ஆமே எல்லா பலிகளுக்கும் ஒரே பிரமாணம் தான் ஆனா சமாதான பலிக்கு மட்டும் மூன்று பிரமாணங்கள் வாசிக்கலாம் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் முதல் பகுதி வாசிச்சு வாசிக்க வேண்டிய வேத பகுதி கவனமாக நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும் வாசிக்கலாம் ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி இந்த ஒரு பலிக்கு தான் இந்த ஆப்ஷன் சர்வாங்க தகன பலிக்கு வெறும் காளை ஆட்டுக்கடா மட்டும்தான் புறவே அந்த புறா இருந்தா புறா மட்டும் செம்மறியாட்டா செம்மறியாட்டு கடா வெள்ளாட்டா வெள்ளாட்டு கடா காளை இருந்தா பசு வந்தா மான பாலை எல்லாமே அதுக்கு காளைகள் தான் ஆண் சம்பந்தப்பட்டது தான் ஆனா சமாதான பலிக்கு மட்டும் காளையானாலும் சரி பசுவானாலும் சரி அப்படி என்ன அர்த்தம் ஏதோ ஒரு விதத்துல நீ சமாதானமா இருக்கணும் ஏன் ஆப்ஷன்ல போறாரு இதுதான் அப்படி சொல்லாம ஏன் ஆப்ஷனுக்கு போறாரு ஏதோ ஒரு விதத்துல நீ எப்படி ஆயிடணும் சமாதானம் ஆயிடும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒண்ணு பண்ணு ஆனா என்ன செஞ்சிரு சமாதானம் ஆயிடுச்சு எதவாவது பண்ணி சமாதானம் ஆயிடும் நீ காளைய செலுத்தினாலும் சரி நீ பசுவை செலுத்தினாலும் சரி ஏதோ ஒண்ணு பண்ணு என்ன ஆயிடு பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க என்ன ஆயிடு சமாதானம் ஆயிடும் ஏதோ ஒன்று பண்ணு ஏதோ ஒன்று குடு இல்லை ஏதோ ஒன்று எடு ஏதோ ஒன்று பண்ணு அது என்ன மாறிடு அதான் நோக்கம் ஏன் ஆப்ஷன்ல போறாரு அப்படின்னா நீ ஏதோ ஒன்று பண்ணி சமாதானத்தில் வந்துரு நீ சமாதானம் இல்லைன்னா
இத்தனை வருஷம் விசுவாச வாழ்க்கை வீணா போயிடுது, இத்தனை வருஷம் ஜெப வாழ்க்கை வீணா போயிடுது, இத்தனை வருஷம் நீ படுற பிரயாசம் வீணா போயிடும், இத்தனை வருஷம் படுகிற காணிக்கைகள் வீணா போயிடும். சமாதானம் உன்னை விட்டுட்டு நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், என்ன ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ண என்ன ஜெபம் பண்றேன், அது அடுத்த படிக்கு வந்துடுறேன். அப்ப ஒண்ணு என்ன, ஏதோ ஒண்ணு பண்ணி என்னவா மாறிடு, சமாதானமா மாறிடு, ஏதோ ஒண்ணு பண்ணு, ஏதோ ஒண்ணு பண்ணு. அவள கடை சொல்லுவா, எப்போ ஒண்ணு சமாதானம் ஆடுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி. எப்போ ஒருவேளை காலை 6 மணிக்கு சண்டை போட்டீங்கன்னா நீங்க சமாதானம் எத்தனை மணி நேரம் டைம், காலைல 6 மணிக்கு சண்டை போட்டு வச்சுக்கோங்களேன், 6 மணி சண்டை போடுறீங்களா, 4 மணிக்கே சண்டை போடுறீங்க, 6 மணி புதுசா 6 மணி என்ன, ஆறு நாங்க 4 மணிக்கே சண்டை போடுறாள், நீ 6 மணி வரலும் போறீங்க அப்படின்ற இல்லையா. 6 மணிக்கு வெளியால சண்டை போட்டீங்கன்னா சூரியன் இப்ப நான் சீக்கிரமா அஸ்தமிச்சிருது இல்லையா, இப்ப நான் சூரியன் சீக்கிரமா, ஆமாவா இல்லையா. 5 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே எல்லாம் க்ளோஸ் ஆயிடுது இல்லையா. 5 மணிக்கு பார்த்தா 7 மணி 8 மணி ஆகுது, 6 மணி 7 மணி பார்த்தா 10 மணி ஆகிற மாதிரி தெரியுது கணக்கு. ஆனா ஒரு காலத்தில் 7 மணி ஆன 7.5 மணி ஆன கூட பட்ட பகலா இருந்துச்சு. ஆனா இப்போ பக்கத்து கம்பி சொல்லுங்க, பக்கத்து கம்பி சொல்லுங்க, உங்க சமாதானத்துக்கு ரொம்ப நேரம் குறைவா இருக்கு, நல்லா சொல்லுங்க, உங்க சமாதானத்துக்கு உங்களுக்கு நேரம் எவ்வளவு இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. அவரு பார்த்தாரு இவன் நேரம் விட்டாங்க, 2 மணி நேரம் வேணாம் வேணாம், 2 மணி நேரம் குறை, 2 மணி நேரம் எக்ஸ்டன் பண்ண, 2 மணி நேரம் பண்ணு குறைச்சு. 5 மணிக்கெல்லாம் காலையில 6 மணிக்கு சண்டை போட்டா சாயங்காலம் 5 மணிக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடணும். ஒருவேளை 10 மணிக்கு சண்டை போட்டா இல்ல, நாங்க மத்தியானம் சாப்பாடு போதா சண்டை வந்துச்சு, 3 மணிக்கு தான் சண்டை வந்துச்சு, எத்தனை மணி நேரம் இருக்குது எல்லாம் மட்டும் இல்ல, இல்ல எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், சாயங்காலம் ஒரு இடத்துல கிளம்பலான்னு போது ஒரு 5 மணிக்கு தான் சண்டை வந்துச்சு, எவ்வளவு நேரம் தான் இருக்குது, 5.5 மணிக்கு தான் சண்டை வந்துச்சு, எவ்வளவு நேரம், ஆக மொத்தம் என்ன, எவ்வளவு சீக்கிரமா சமாதானம் ஆக முடியுமோ அப்படி ஆகல. ஒருவேளை நீ சமாதானம் இல்லாத போது எக்கால சத்தம் தொடிக்குது, என்ன பண்ணுவ, ஆண்டவர் என்ன போய் சமாதானம் ஆயிட்டு வந்துடுற அப்படியா, சரி 5 பேர் போனாங்க, என்னைக்கு 5 பேர் என்னைக்கு கடைக்கு போனாங்க, என்ன கிடைக்காம போச்சா, என்ன கிடைச்சிச்சு, வாங்கினாங்களா, வாங்கினாங்க, திரும்ப வந்தாங்களா, வாசப்படிக்கு வந்தாங்களா, கதவை தட்டாங்களா, திறக்க மட்டும் இல்லை, மீதி எல்லாம் நடந்துச்சு, கடைக்கு போனாங்க, என்ன வாங்கினாங்க, காசு கொடுத்தாங்க, எல்லாம் பஸ் ஏறினாங்க, கொஞ்சம் எல்லாம் பண்ணி வந்தாங்க, கடைசி கதவை தட்டம சொன்னாங்க, அக்கிரம சேகர் ஓடி போயிரு, இன்னொரு முறை கதவை தட்டினா கையை உடைச்சு ஓடி போயிடுட்டா, இன்னொரு முறை கதவை தட்டினா கையை உடைச்சு ஓடி போயிடு, அதோட முடிஞ்சு போச்சு, கடைசி வேலை மட்டும் நடக்கல. அதனால ஆண்டவரே நான் போயிட்டு சமாதானிட்டு வந்துடுறேன் அப்படியா, போயிட்டு வேணாலும் சொல்ல மாட்டேன், போயிட்டு வா, நீ போயிட்டு இருந்தாச்சு இங்கேயே இரு, அடுத்த 7 வருஷம் சார் வருவாரு, அவர் கூட கொஞ்சம் உட்காந்து என்ன செய்ய, என் வேலையை பார்த்தல, அப்ப என்ன என் வேலையே பார்த்துருந்து எப்படி, கொஞ்சம் அவன் வேலையை கொஞ்சம் பாரு, அந்த 7 வருஷம் உட்காந்து அவன் கூட கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முடிஞ்சா வா, முடியாட்டி போய் சேரு அப்படி விட்டுட்டு போயிட்டே இருந்துருவா. எவ்வளவு சீக்கிரம் எதையோ ஒண்ணு பண்ணு, காலையானாலும் சரி பசுவானாலும் சரி, காலையானாலும் சரி பசுவானாலும் சரி, எதையோ ஒண்ணு பண்ணி சமாதானம் ஆயிட்டு வாசிக்கலாம், சரி சரி, பழுதற்று இருப்பதை கர்த்தருடைய சந்நிதியிலே செலுத்த கடவன் அவன் தன்னுடைய பலியினுடைய தலைக்கு மேல கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கொண்டு வர கடவன், அதை கொல்ல கடவன், அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியன் நல்ல கவனிச்சுக்கோங்க, ரத்தத்தை பலிபீடத்தின் மேல சுற்றிலும் தெளிக்க கடவர்கள், பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு இப்படி ஞாபகப்படுத்தினா எப்படி, தலைக்கறி போட்டி ஈரல் ஞாபகப்படுத்தினா எப்படி, அத மறந்துதான் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போனா வந்தா, இங்க வந்து என்ன எடுக்கிறீங்க, போட்டி எடுக்கிறீங்க, தலைக்கறி எடுக்கிறீங்க, எல்லாம் என்னது வாசி, ஒன்னு என்னது,
கொடுப்பு முழுவதையும் இரண்டே கொண்டி காய்களையும் ரெண்டு ரெண்டு எல்லாம் கசாவுகளை இருக்க வேண்டிய ஆளு எங்க இருக்க வேண்டியவன் எல்லாம் போயிட்டு கசாவுகளை இருக்க வேண்டியவன் ரெண்டு குண்டி காய்களை எடுத்து ரெண்டு குண்டி காய்களையும் ரெண்டு குண்டி காய்களையும் கொழுப்பையும் குண்டி காய்களோட கூட கல்லீரல் மேல் இருக்கிற சவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக ஆனா சர்வாக தகன பலிக்கு போனா ஒரே ஒரு சின்ன தகனம் எடுத்து வைக்க கூடாது ஒரே ஒரு சின்ன தகனம் செய்ய கூடாது எடுக்க மொத்தமும் சர்வாக தகனம் மொத்தமும் எல்லாவற்றையும் அவன் வெச்சு எரிக்கணும் இது சர்வாக தகன பலி ஆனா ஆண்டவர் சொன்னா நீ முழுசெல்லாம் எனக்கு வேணாம் நீ முழுசெல்லாம் முழுசெல்லாம் வேணாம் சமாதானத்துக்கு தேவை ஒளி சொல்றா மேல் தோற்றம் அல்ல சமாதானத்துக்கு தேவை உள் தோற்றம் இது மூணு எங்க இருக்குது குடல்களுக்கு விளைவிக்கிற கொழுப்பு சரியா சரி ரெண்டாவது என்ன இரண்டு இந்த ரெண்டு குண்டிகள் ரெண்டு கிட்னி குண்டி என்னது ரெண்டு கிட்னி மூணாவது சொல்றாரு கல்லீரல் இருக்கிற சவம் இது மூணு எங்க இருக்கிறது அது சொல்றேன் இது எல்லாமே உள்ள பார்க்கணும் அப்போ சமாதான வழிக்கு தேவை வெளித்தோற்றம் அல்ல சமாதான பலிக்கு தேவை உள் தோற்றம் இன்னைக்கு வெளியில சமாதானம் இருக்கிறத போய் ஆக்ட் பண்ணலாம் பார்த்தோம் தோத்துறோம் ரவர் சிரிப்பு இல்லையா இப்ப சிரிச்சு தோத்தம் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓ நம்ம என்ன இருக்கிறாங்க ஆனா உள்ள வேகிறது யாருக்கு தெரியும் இயேசுநாதருக்கு தான் பிடிச்சோம் இல்லையா உள்ள பார்த்தா தோத்திரம் தான் அல்லையா தான் ஆமன் தான் நம்ம கட்டுப்பட்டு எல்லாம் ஒரே நல்ல சிரிக்குதான் ஆனா உள்ள எவ்வளவு வேகுதுன்னு இயேசுநாதருக்கு தான் வெளிச்சோம் நமக்கு வெளிச்சல்ல சமாதான அடுத்து பாட்டுன்ன சமாதான பலிக்கு தேவை வெளித்தோற்றம் அல்ல சமாதான பலிக்கு தேவை உள் தோற்றம் வாசிக்க தொடர்ந்து இப்போ அது எப்படி செய்யணும் தகனிக்கணும் அடுத்த பலி அஞ்சு ஆறுல இருந்து அவன் படைக்க வேண்டும் என்று ஆட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி செலுத்துவானாக அவன் ஆனால் கொண்டு வந்து எடுத்த கடவா மேல கையை வைக்க கடவன் அது ஆசாரியன் கொல்ல கடவன் ரத்தத்தை தெளிக்க கடவன் அடுத்த வசனம் அவன் பலியிலே பார்த்து கவனித்துக் கொள்ளுங்க நடு வெளிம்பிலிருந்து எடுத்த முழு வாளையும் என்னது காளைக்கு வேற பிரமாணம் செம்மறி ஆட்டுக்கு வேற பிரமாணம் இது வேற எந்த பயனும் கிடையாது காளைக்கு வேற பிரமாணம் செம்மறி ஆட்டுக்கு வேற பிரமாணம் அதுல வாழை பத்தியே பேசல எதுல காளையில வாழை பத்தியே பேசல ஆனா செம்மறி ஆட்டுக்கு வரும்போது முழு வாழையும் அது சொல்றாரு அந்த கொழுப்பையும் அந்த குண்டிக்காய்களையும் கல்லீரலையும் என்ன செய்ய கடவர்கள் செலுத்த கடவுள் பனிரெண்டாம் வசனத்துல இருந்து செலுத்துவது வெள்ளாடா இருக்குமானால் கொண்டு வந்து அவன் செலுத்துவது செலுத்துவது வெள்ளாடா இங்க என்ன இல்ல கவனிக்கிறீங்களா காளைக்கு சொன்னாரு காளை ஆனாலும் சரி செம்மஜாடிக்கு சொன்னாரு காளை ஆனாலும் சரி ஆனா விளையாட்டு கிடையாது அவன் செலுத்துவது வெள்ளாடா இருந்தால் அவன் இதுக்கு எது 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 இங்க வேலை கிடையாது ஆணுக்கு வேலை பார்த்து கவனிச்சு படிங்க அவன் கதையை சன்னியில் கொண்டு வந்து அதை கையை வச்சு கொள்ள கடவன் ஆசாரியின் ரத்தத்தை ஊத்த கடவன் அதை அந்த அர்த்தம் இருந்து முழுவதையும் ஆனா காளைக்கு சொன்னாரு குண்டிக்காய்க்கு மேல இருக்க சவு புரியுதா சொல்றது காளைக்கு என்ன சொன்னாரு குண்டிக்காய்க்கு மேல இருக்க சவு ஆனா வெள்ளாட்டுக்கு சொல்றாரு குண்டிக்காயோட கூடிய புரியுதா சொல்றது சொல்ல வழங்குதா
கல்லில ஓடு குடி என்னது சபு انا காளைக்கு சொன்னா சபு மட்டும் தான் அது கல்லில கிடையாது கல்லிரன் கிடையா அப்டினா ஆண்டவர் தேவனா வெளித்தோற்றம் சமாதானத்துக்கு எதுவும் இல்ல வெளித்தோற்றம்னு சமாதானம் போல தெரிஞ்சாலும் அதுக்கு உபயோகம் கிடையாது அது சமாதான பலி கிடையாது உள்தோற்றம் தான் உனக்கு சமாதானம் இதுக்கு வெளிய சமாதானம் இருக்கத போல ஆக்ட் பண்றியா உள்ள படுற உண்மையிலே சமாதானமா இருக்கறீங்க இது நம்பர் 1 இரண்டாவது இது மூணுமே வெரி இம்பார்ட்டன்ட் இது கொழுப்பு முக்கியமா கொழுப்பு நீங்க நிறைய பேர் சொல்ற கொலஸ்ட்ரால் வரக்கூடாது சொல்ற கொழுப்பு முக்கியமா கொழுப்பு ரொம்ப முக்கியம் கொழுப்பு ரொம்ப முக்கியம் கொழுப்பு எதுக்கு பயன்படுது அப்படினா கெட்ட கொழுப்பு வரக்கூடாது கொழுப்புல நல்ல கொழுப்பு இருக்கு கெட்ட கொழுப்பு இருக்கு கெட்ட கொழுப்பு வரக்கூடாது கெட்ட கொழுப்பு யாருக்கு வரும் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கூட சூரிய வெயில் என் மேல படலனா எனக்கு கெட்ட கொழுப்பு வரும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 நிமிஷம் சூரிய வெயில் என் மேல படல அப்படினா எனக்கு கெட்ட கொழுப்பு வரும் கெட்ட கொழுப்பு டேஞ்சர் ஆனா நல்ல கொழுப்பு அவசியம் நல்ல கொழுப்பு எதுக்கு பயன்படுதுனா அது கண்ட்ரோலர் மாதிரி அது என்ன செய்யுது இப்ப நமக்கு இப்ப ஸ்டெபிலைசர் இருக்கு ஸ்டெபிலைசர் இருக்கா எதுக்கு கரண்ட் கம்மியா வந்தாலும் இழுத்துக்கும் அதிகமா வந்தாலும் பிடிச்சுக்கும் அந்த பொருளுக்கு எவ்வளவு தேவையோ அத மட்டும் கொடுப்பதான் ஸ்டெபிலைசர் வேலை அதே போல கொழுப்புக்கு என்ன வேலைன்னா நம்ம உடலுக்கு தேவையான வெப்பம் நம்ம உடலுக்கு தேவையான வெப்பத்தை அதிகமான வெப்பத்தை கொடுக்காது லோவான வெப்பத்தை கொடுக்காது நம்ம உடலுக்கு எவ்வளவு தேவையான வெப்பத்தை கொடுப்பது என்னதுன்னா இந்த கொழுப்பு ரெண்டாவது எனர்ஜி இல்லாத எமர்ஜென்சியான நேரத்துல எனர்ஜி கிடையாது ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்க அந்த பலவீனமான நேரத்துல அந்த எனர்ஜியை கூட்டி கொடுக்கிறது இந்த கொழுப்பு முக்கியமா முக்கியமா அந்த முக்கியமான நேரத்துல எனர்ஜி கிடைக்கலனா நீ அவ்வளவுதான் பரலோகமே ஏன் சொந்தமே பாட வேண்டியதுதான் வெப்பத்தை குளிர்காலத்துக்கு எவ்வளவு வெப்பம் தேவை வெயில் காலத்துக்கு எவ்வளவு வெப்பம் தேவை வெயில் காலத்துல அதிகமாகவும் கொடுக்காது குளிர்காலத்துல குறைவாகவும் கொடுக்காது உன் உடம்புக்கு எவ்வளவு வெப்பநிலை தேவையோ அந்த வெப்பத்தை சரியா சேமிச்சு வச்சிருந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அந்தந்த நேரத்துக்கு சரியா ரிசீவ் பண்றதுக்கு தான் கொழுப்பு ரெண்டாவது என்ன ரெண்டு குண்டியான கிட்னி இந்த ரெண்டு கிட்னி எதுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையை எது செய்யறது நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கிற வேலையை செய்யறது எது கிட்னி நான் கிட்னி ஃபயர் ஆச்சதா அவன் டயாலிசிஸ் போறான் எதுக்கு ரத்தத்தை சுத்திகரிப்பதற்காக ரத்தத்தை சுத்திகரிப்பு அப்ப கிட்னி என்னது ரெண்டும் முக்கியம் ரத்தத்தை சுத்தி தேவையில்லாத ரத்தத்துல தேவையில்லாத உப்பு சக்கரை எல்லாம் வெளியே தள்ளிட்டு தேவையானதை மட்டும் கொண்டு போகிறது பேர் தான் கேளு கிட்னி மூணாவது கல்லீரல் இது எதுக்கு அப்படின்னா ஜீரணம் ஒரு மனிதனுடைய ஜீரணப்பா ஜீரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல தேவையானதை எடுத்து தேவையான வெளியில தள்ளுவது என்ன வேலை கல்லீரனுடைய வேலை மூணுமே இம்பார்ட்டன்ட் சமாதான பலி மிக முக்கியம் இந்த மூணுல ஒன்னு ஃபெயிலர் ஆனா கூட வாழ வேண்டிய விதமா வாழலாம் வாழ வேண்டிய விதமா வாழ முடியாது அப்படின்னா சமாதானம் உனக்குள்ள இல்லைனா நீ வாழலாம் வாழ வேண்டிய விதமா வாழ முடியாது கிட்னி ஃபெயிலர் வாழ்றாங்களா செத்து போயிடுறாங்களா கிட்னி பெயிலர் செத்து போயிடுறாங்களா வாழ்றாங்க ஆனா எப்படி எப்படி வாழ்றாங்க வாழ வேண்டிய விதமா வாழ முடியாது நீ வாழ விதமா வாழ விரும்புறியா வாழ வேண்டிய விதமா வாழ விரும்புறியா நீ வாழ வேண்டிய விதமா வாழ விரும்பணும்னா உனக்கு தேவை நமக்கு தேவை சமாதானம் இந்த சமாதான பலி இல்லனா எனக்குள்ள சமாதான வாழலாம் இருக்கலாம் பழைக்கலாம் ஆனா எப்படி இருக்க முடியாதுன்னா வாழ வேண்டிய விதமா என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அப்ப நான் வாழ வேண்டிய விதமா வாழணும்னா எனக்குள்ள என்ன இருக்கணும் சமாதானம் எனக்கு சமாதானம் அப்ப அந்த சமாதானம் சமாதான பலி ரொம்ப முக்கியம் அர்ப்பணிப்பு முக்கியம்
அதை காட்டிலும் பிரதானமா சொல்லப்படுகிறது சமாதான பலி. இத சாலமோன் விளக்க வண்ணமாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:63 வாசிச்சீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, இருந்த ஒரு 120,000 ஆடுகளையும் அவன் என்ன பலியா செலுத்துறான்னா சமாதான பலியாக செலுத்துறதான். ஒரு ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு கர்த்தனை ஆஸ்வதிக்கணும்னா, கர்த்தனை வழி நடத்தணும்னா என் வாழ்க்கையில தேவை என்ன பலி? சமாதான பலி. அப்ப சமாதான பலி என்பது ஒரு மனுஷனுக்கு முக்கியம். இந்த சமாதான பலி நமக்குள்ள இல்ல சமாதானம் நமக்குள்ள இல்லைன்னா வாழ வேண்டிய விதமா நம்ம என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இந்த சமாதானம் நான் சொல்ற மூணு பாட்டு இல்லையா, இந்த மூணு பாட்டு சொன்னா மூணு விதத்துல சமாதானம் இருக்கும், இல்லனா மூணு பேரோட எனக்கு சமாதானம் இருக்கணும், மூன்று நபர்களோடு எனக்கு சமாதானம் இருக்கணும். ஒன்னு என்னன்னா எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கணும். சமாதானத்தை மூணு பைய சொல்லலாம், அந்த சமாதானம் படிக்க மூணு பாட்டை பிரிக்கிறத அதை மூணு நிலைய சொல்றேன். தேவனுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்னா சமாதானம் இருக்கணும். ரெண்டாவது எனக்கும் சக மனிதருக்கும் என்ன இருக்கணும்னா சமாதானம் இருக்கணும். மூன்றாவது எனக்கும் சமாதானம் இருக்கணும். ஒன்னு என்ன? தேவனுக்கும் எனக்கும் சமாதானம். ரெண்டு என்ன? எனக்கும் சக மனிதர்களுக்கும் சமாதானம். மூணு என்ன? எனக்குமே சமாதானம். இத கலாத்தியர் 5:22-23 படிச்சீங்கன்னா இதோ அதோட ஒப்பிடும்னா கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம். இப்படியா போன வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கட்டம் போட்டு மாம்சத்துக்குரிய வேற ஆவியின் கனி வேறன்னு உங்களுக்கு கட்டம் போட்டு விலைக்கு ஒரு பிரசவம் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேசியிருக்க. எப்போ பேசுறது மட்டுமல்ல அதுக்கு டெஸ்ட் வச்சும் 10 கேள்வி ஞாபகம் இருக்கா? 10-3 எடுத்ததும் 10-4 எடுத்ததும் 10-1 எடுத்ததும் ஞாபகம் இருக்கா? அதில் 10 கேள்வியை கேட்டு ஒரு ஆள் 10-10 எடுக்கல. போன ஞாயிற்றுலாம் பிரசவம் பண்ணி இந்த ஞாயிற்றுலாம் டெஸ்ட் வச்சு கேள்வி மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பதில் எடுத்துங்க அப்படின்னு சொன்னா 10 கேட்டா அதிகபட்சம் 3. அப்பா புரிஞ்சிச்சு ஒன்றே பக்கம் பிரசங்கம் எவ்வளவு அழகா கிரியை செஞ்சிருக்குன்னு பாத்தியா அப்படின்னு அப்பதான் வழங்கச்சு இல்லையா? ஆவியன் கனி 9 எல்லாம் 1. ஆவியன் கனி அங்க எப்படி ஆரம்பிச்சது? ஆவியின் கனிகளோ அல்ல, ஆனா மேல பாத்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள். ஆவியின் கனி, இது ஆவியின் கனி, அது கிரியைகள்.
அது பண்மை இது ஒருமை அப்படினா இது ஒண்ணே தான் ஆவி இருக்கணி இந்த ஆவி ஒண்ணுனா இது முழுவதும் யாரை குறிக்கதுனா தேவனை குறிக்கது அத பத்தி சொல்ல விளக்கல எனக்கு அது நான் ரொம்ப நேரம் ஆயிடு அத நான் போகணும் என்ன சொன்ன ஒண்ணு என்ன அன்பு சந்தோஷம் இது யாரோட தேவனோட ரெண்டா சொல்றாரு நீதிய பொறுமை தயவு நற்குணம் இது யாரோட சக மனிதனோட அடுத்து சொல்றாரு விசுவாசம் சாந்தம் என்னோட எனக்கும் தேவனுக்கு சமாதானம் இருக்கணும் எனக்கும் சக மனிதனுக்கு சமாதானம் இருக்கணும் எனக்கும் எனக்கும் சமாதானம் இருக்கணும் இந்த மூணு சமாதானம் இருந்தாதான் உனக்குள்ள என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்கு இந்த பலியோட சேர்த்து அதை ஒப்பிடணும் எனக்கு அதை பார்க்க போகல இப்போ முத பலி ரெண்டாவது பலி மூணாவது இது மூணும் மூணு பார்ட் எனக்கும் தேவனுக்கும் எனக்கும் மனிதனுக்கும் எனக்கும் எனக்கும் அப்ப அந்த மூணு விதத்துல நான் என்னவா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் ஆக சமாதான பலி முக்கியம் ஒரே வழியில சொல்லணும்னா சமாதான பலி இல்லாத ஒரு மனுஷன் சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் எனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் பண்ண போக முடியாது 12 பேரு கானான வேவு பார்க்க போனாங்க போனாங்களா போனாங்களா 10 பேரு தேவனோட மனஸ்தாபத்துக்கு வந்துட்டாங்க 2 பேரு தேவனோட சமாதானம் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்களா அந்த 10 பேர் ஒரு ஆளு கூட எங்க போய் கால வைக்கிறேன்னா கானான கால வைக்கிறது ஏ தேவனோட என்ன இல்லாம போயிடுச்சுன்னா சமாதானம் இல்லாம போயிடுச்சு அப்ப எனக்கும் தேவனுக்கு சமாதானம் இல்லைன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது எனக்கும் சக மனிதனோடு கூட சமாதானம் இல்லைன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது எனக்கும் எனக்குமே சமாதானம் இல்லைன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது ஆக இந்த மூணு நிலையிலும் நான் என்னவா இருக்கணும் சமாதானம் எனக்குள்ள இருக்கணும் இந்த மூணு நிலையில சமாதானம் எனக்குள்ள இருந்தா எனக்குள்ள என்ன இருக்குது பரிசுத்தம் இருக்குது எனக்கும் எனக்கு சமாதானமா இருந்தா நான் பரிசுத்தமா இருக்கிறேன் எனக்கும் சக மனிதனும் அது ஹஸ்பண்ட் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சபையாரோ மற்றவங்களோ ஒர்க் பண்ண இடமோ பட் எந்த இடமோ என்னோடு கூட இருக்கிறவங்களோடு நான் எப்படி இருக்கிறேன் அவங்க சமாதானம் இல்லைன்னா நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உள்ள என்ன இருக்குது பரிசுத்தம் இருக்குது தேவனோடு எனக்கும் சமாதானம் இருக்குது தேவனுக்கு எந்த மனஸ்தாபம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ள என்ன இருக்குது பரிசுத்தம் இருக்கு தேவனுக்கு எனக்கு சமாதானம் இருந்தா பரிசுத்தம் எனக்கும் சக மனிதர்களுக்கும் சமாதானம் இருந்தா பரிசுத்தம் எனக்கும் எனக்கும் சமாதானமா இருந்தா பரிசுத்தம் பகத்து கைபிடிச்சுக்கிடுது இருக்கிற மாதிரி தானே தெரியுதா பரிசுத்தம் இருக்கிற மாதிரி ஏதாவது அறிகுறி தெரியுதா அறிகுறி தெரியுதா தெரிஞ்சா சந்தோஷம் தெரிஞ்சா இதுல ஒண்ணு என்ன ஆண்டவரோட மனஸ்தாபத்தை சிலருக்கு வாய்ப்பு இல்லை அதுல தப்பாச்சிடலாம் சரியா எனக்கும் நானும் சமாதானம் இருக்க சில ட்ரை பண்றோம் அதில் கொஞ்சம் பேர் தபாலிக்கலாம் ஆனா எனக்கும் மற்றவனுக்கும் சமாதான நிலையில 99.3% அவுட் 91 இல்லை 99.3% அவுட் எதுல எனக்கும் சக மனிதருக்கும் எனக்கும் சக ஜனக்கும் எனக்கும் சக குடும்பத்தாருக்கும் எத்தனை பேர் தைரியம் கைய வச்சு எங்க குடும்பத்துல அத்தனை பேர் வரையும் நான் சமாதானமா இருக்க சொல்லுவீங்க எங்க ஃபேமிலி உங்க ஃபேமிலி ஒரே ரத்தம் ஒரே குடும்பம் ஒன்னா சாப்பிட்டீங்க ஒன்னா தூங்கினீங்க ஒன்னா பழகினீங்க ஒன்னா விளையாடினீங்க எல்லாம் ஒன்னா இருந்தீங்க எத்தனை பேர் உங்க ஃபேமிலிக்குள்ள நான் சமாதானமா இருக்கிறேன்ட்டு உங்க நெஞ்சில கையை வச்சு தைரியமா சொல்லுவீங்க எத்தனை பேர் இருக்கு உங்க ஃபேமிலிக்குள்ள உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குள்ள உங்க குடும்ப சர்க்கிளுக்குள்ள எத்தனை பேர் எல்லாரோடும் நாங்க சமாதானமா இருக்கிறோம் அவங்க சமாதானம் இருக்கணும் இல்லையோ ஆனா நான் சமாதானமா இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லுவீங்க சமாதானத்தை எத்தனை பேர் விரும்பி இருக்கிறீங்க ஆனா சமாதானம் சொல்லிடல சமாதான பலியை மன உற்சாகமாய் செலுத்துகிறவன் அப்போ சமாதான பலி மட்டுமல்ல
அந்த சமாதானம் ஆகிறதுக்கு வேகம் காட்டுறவங்க எத்தனை பேர்? பரிசுத்தம் எது? லேவியர்கள் 19:5 நீங்கள் சமாதான பலியை பலியை கர்த்தருக்கு செலுத்தினா செலுத்தினா அதை மன உற்சாகமாய் செலுத்துங்கள். செலுத்தணும் மட்டும் சொல்லல, எப்படியா? மன உற்சாகமாய். அப்ப எது பரிசுத்தம்? ஓ, பரலோகம் முடியாதா? ஏன்னா அது ரொம்ப பேசிடலாம், பேசாம எங்க போக முடியாது? நீங்க ரெண்டு பேர் சண்டை பட்ட பண்ண முடியாது, போக மாட்டீங்களா? ஏன்னா அது ரொம்ப பேசிக்கலாம். அப்படியா? எப்படி பேசுவ? ஸ்தோத்திரம். அப்படிதானே? உள்ள வேகமா? உள்ள வெளிய தோத்திரம் பண்ற ரெண்டு கையும் தூக்கணும். ரைட்டு, எம்எல்ஏ கூட கெட்டான் இல்லையா? அவனாவது கையை கீழே வச்சா தோத்திரமா கேக்குறேன். நம்ம ரெண்டு கை மேல தூக்கி பண்ற. ரைட், சந்தோஷம். மேல போயிடுவியா? மேல போன சந்தோஷம். மேல போன உனக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை காத்துக்கலாம். உனக்கும் உனக்கும் சமாதானத்தை காத்துக்க ட்ரை பண்ணலாம். சமாதானம் இல்லை, ட்ரை பண்ணலாம். ஆனா உனக்கும் சக மனிதர்களுக்கும் சமாதானம் இல்லைன்னா உள்ள என்ன இல்லை? பரிசுத்தம். அவன் யார வேணா இருக்கட்டும், அவன் எப்படி வேணா இருக்கட்டும், பைபிள் தான் சுட்டி காட்டல. இன்னாரோட சமாதானமா இரு, இன்னரோட சமாதானம் இல்லாத அப்படின்னு பைபிள் சுட்டி காட்டல. ஆக சமாதானம் யாவரோடும், ஒரே ஃபேமிலி இருக்கிறீங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறீங்க, ஒரே சபையில் இருக்கிறீங்க. ஒரே சபையா? இந்த சபையில் இருக்கிற எத்தனை பேரோட நெருங்கி பேசுவீங்க? ஒரே சபையில் இருக்கிறீங்க. திருப்பதி இருக்கிறோம், தேவனோடும் மனிதனோடும் சமாதானமா இருக்கு. அதான் திருப்பதி. திருப்பதி எது? தேவனோடும் மனிதனோடும் என்னமா இருக்கிறேன். அதான் திருப்பதி அடையாளம். திருப்பதி பல்லவம் போறது இல்ல, இங்க சமாதானம். அதாங்க மேல தேவனோடும் மனிதனோடும் சமாதானமா இருக்கிறேன்னு தான் திருப்பந்தி. எத்தனை பேர் துணிகரமா சண்டைப்பட திருப்பதி இருக்கு தெரியுமா? ஒருத்தரோட பேசாம எத்தனை பேர் திருப்பதியில பங்கு பெறாங்க தெரியுமா? தேவனோடு ஒப்புரவாகாம எத்தனை திருப்பதியில பங்கு பெறாங்க தெரியுமா? என்ன காரணம்? துணிகரம். துணிகரம் சண்டைப்பட திருப்பதியில பங்கு பெறோம், சமாதானமான திருப்பதியில பங்கு பெறோம், கெட்டவாத பேசுற திருப்பதியில பங்கு பெறோம், முறுக்கிற திருப்பின திருப்பதியில பங்கு பெறோம். திருப்பதி எடுக்குவதே முறுக்கல், திருப்பதி எடுக்குவதே திருப்பல். இவங்க பக்கம் அவன் உட்காந்து, அவன் பக்கம் இவங்க உட்காந்து, ஆனா திருப்பதி உட்காந்துக்கிறாங்க. இது எங்க போய் சொல்லு? திருப்பதியில உட்காடுறாங்க, இவன் பக்கம் அவன் உட்காரு, அவன் பக்கம் இவன் உட்காரது இல்ல. ஆனா எங்க உட்காடுறாங்க? திருப்பதிக்கு. எவ்வளவு துணிகரம் தெரியுமா பெந்தகோச சபையில? நீங்க பெந்தகோச எவ்வளவு துணிகரம் தெரியுமா? திருப்பதிக்கு ஒரு அச்சமே இல்லை, ஒரு பயமே இல்லை, ஒரு நடுக்கமே இல்லை. சுந்தரையா சொல்லுவாராம், மூணு காரியத்துக்கு என் நடுங்கிறேன்ட்டு. தலை சிறந்த போதகர், இயேசு சபையின் ஸ்தாபகர் பச சுந்தரமையா, இந்த புல்பிட்ல ஏறத்துக்கு நான் நடுங்கன்னு வரேன். எங்க ஏறத்துக்கு? இந்த புல்பிட்ல காலை வைக்கிறதுக்கு நான் நடுங்கன்னு வரேன். தசமாக கை நீட்டி வாங்கறதுக்கு நான் நடுங்கவன். துருபந்தில கையில் எடுக்கிறதுக்கு நான் நடுங்கவன். தலை சிறந்த போதகர், மூணு காரியத்தை நான் நடுங்கிறேன். இந்த புல்பிட்ல காலை வைக்க நடுங்கிறேன். நைட்ல ஜபான்ல, பகல ஜபான்ல, உபவாச ஜபான்ல உட்பட தைரியமா நிக்கிறேன். நைட்ல ஜபம் இல்ல, பகல்ல ஜபம் இல்ல, வீட்டில் ஒரு மனம் இல்லை, வீட்டிலே ஒரு மனம் இல்லை. எப்படி ஜபம் பண்ற? எப்படி ஜபம் போகுது மேல? சமாதானம் இல்லாத ஒரு ஆளு எப்படி ஜெபம் பண்ணனு சொல்ற? உனக்குள்ளே சமாதானம் இல்லை, எப்படி ஜெபம் பண்ணனால? சமாதானம் இல்லாத ஒரு நபர் நான் ஜெபம் பண்ணனு சொல்றேன், எப்படி பாது? எப்படி அது? ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க, ஆனா தனியா உங்களை ஜெபம் பண்றீங்க, எப்படி அது? எனக்கு விளங்கல. கணவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நான் தனியா ஜெபம் பண்ற, நீ தனியா ஜெபம் பண்ற, எப்படி ஜெபம் போகும்? உனக்குள்ள சமாதானம் இல்லையே, எப்படி ஜெபத்துக்கு வார்த்தை வரும்? எப்படி ஜெபிப்ப? எப்படி ஆவியை நிரம்புவ? எப்படி அந்நிய பாஷை பேசுவ? எப்படி கருத்தா ஜெபிப்ப? எப்படி உண்மையா ஜெபிப்ப?
சண்டை போட்ட ஒரு ஆளு நீ ஜெபிக்கற சொன்னா அப்பட்டமான பொய் அது. அப்பட்டமான பொய் அது. ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசாம இருந்துட்டு ஜோமன போறேன். எப்படி அது? ஜோமன முடியுமா? ஜோமன முடியுமா? அட ஜோம் பண்றியே? இது என்ன ஜபம்? இது என்ன ஜபம்? சமாதானம் இல்லாத ஒரு நபர் ஜப வாழ்க்கை டோட்டலா ஃபெயிலியர். சமாதானம் இல்லாம நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஜபிக்க முடியாது. ஆனா சொன்னா காணிக்கே போட முடியாதுன்னு சொன்னாரு. என்ன முடியாது? காணிக்கே போட முடியாது உன்னாரன்றார். காணிக்கு வந்தீங்கன்னா உன் சகோதரர் மன மனஸ்தாபம் இருக்குன்னு நினைச்சேனா காணிக்கு மேலே வச்சுட்டு போயிட்டு வா. அங்க போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் காணிக்கு போடு. அப்படின்னா சமாதானமா வாழாத ஒரு மனுஷன் காணிக்க போடவே முடியாது. அவன் அங்கே நினைச்சா வந்திருக்க மாட்டான். அவன் நினைக்கிற என்ன சொல்றான்? மத்தேயு அஞ்சுல மத்தேயு அஞ்சு எங்க நினைவு குருவாயானா? அவன் காணி எடுக்கும்போது நினைவு ஞாபகம் வரல. காணி எடுத்து போடுறதுக்கு நேர காணி படி வந்துட்டான். ஆனா இப்ப ஞாபகம் வருது. எப்போ காணிக்கு பெட்டி கிட்ட வந்த போது ஞாபகம் வருது. என்னன்னு நம்ம என்ன செய்யறான்? கஷ்டமா இருக்காது, நம்ம பேசிட்டோமே, நம்ம இப்படி நடந்துட்டோமே, இதோட காயப்படுத்துச்சு, இதோட துக்கப்படுத்துச்சு அப்படின்னு நினைச்சா நம்ம தான் நினைக்கிறதே இல்லையே. சொல்றேன், நாங்க ஏன் அதை நினைக்கிறோம்? நாங்க ஏன் அதெல்லாம் போய் நினைச்சு நிற்கிறோம்? பாட்டு பாடுறீங்க, நேரம் காணிக்கொண்டு போட்டு போயிட்டே இருக்கு. நாங்க நினைச்சாலும் நினைக்கிறதுக்கு மேல நாங்க தான் நினைக்கிறது இல்லையே. நான் நினைச்சா நான் ஏன் போவோம்? அப்படித்தானே? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமாதானமா இல்லைன்னா உன்னால காணிக்க என்ன செய்ய முடியாது? போட முடியாதுன்னா எப்படி ஜெபம் பண்ற? தண்டை போடுறீங்க, வாக்குவாதமா பண்றீங்க, ஆனா ஆர்மி நம்பி ஜெபம் பண்றீங்க. கத்தருக்கு தான் ஜெப வாழ்க்கை வெளிச்சம் தோத்திரம். சரி, அப்ப சமாதான பலி ஒரு மனிதனுக்கு முக்கியம். சமாதானம் இல்லைன்னா வாழ வேண்டிய விதமா வாழ முடியாது. வாழலாம், வாழ வேண்டிய விதமா வாழ முடியாது. வாழ வேண்டிய விதமா வாழணும்னு சொன்னாலே உனக்குள்ள என்ன இருக்குன்னா சமாதானம். அவங்க கூட கஷ்டம் வந்துட்டு போட்டு நீ எப்படி இரு? ஏன் நம்ம மேல வேணா அவன் மேல கஷ்டம் வந்துட்டு போட்டோம், நீ எப்படி இரு? நீ சமாதானம் போயிட்டு இரு. சமாதான பலியை மன உற்சாகமாய் செலுத்துகிறவன் தான் பரிசுத்தம் இருக்கு. அப்ப சமாதான பலியை செலுத்த கடமைக்கு செலுத்தலாம், கட்டளைக்கு செலுத்தலாம், நேரம் தோற்றமிட்டு போலாம். அது அல்ல, இந்த சமாதானத்துக்கு மேல உனக்கு என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்குமானால். ரெண்டு பேர் பேசாம இருக்கிறீங்க, மனசு உறுத்துதா? ரெண்டு பேர் பேசாம இருக்கிறீங்க, மனசு உறுத்துதா? எனக்கு பேசலையே, இப்படியாவது பேசிடலாம், ஏதோ ஒன்று இப்படி பேசிடலாம், ஏதோ நினச்சிட்டு போட்டோம், டக்கு நம்ம பேசிடலாம், நம்ம பேசிடலாம். அப்படி வாஞ்ச வருதா? அப்படி இறங்கி போக முடியுதா? இறங்க முடியுதா? மாச கணக்க பேசாம இருக்கிறேன், நாள் கணக்க பேசாம இருக்கிறேன், வார கணக்க பேசாம இருக்கிறேன், ஆனா பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஸ்தோத்திரம் பண்றேன், ஆலயத்துக்கு வர உபவாசம் பண்ண காணிக்கு போடுறேன். இதுலயே அது மாயமலம். இது என்னது மாயமல வாழ்க்கை? இது என்னது மாயமலமான ஆவிக்குரிய வாழ்க்கை? சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் காணிக்கையே போட முடியாதுன்னா ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப சமாதானம் ஒரு மனிதனுக்கு முக்கியம். எப்படி இந்த சமாதானத்தை நான் காத்துக்க முடியும்? எது செஞ்சா இந்த சமாதானத்தை நான் காத்துக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும்? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மூணு கருத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சமாதானத்தை நான் காத்துக்கணும்னா நான் என்ன செய்யக்கூடாது, ஆனா என்ன செய்யணும்? சமாதானத்தை காத்துக்கிறதுக்கு நான் என்ன செய்யாம இருந்தா நான் சமாதானத்தை காத்துக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும்? என்ன செஞ்சா அந்த சமாதானம் இருக்கும், என்ன செஞ்சா சமாதானம் போயிடும்? மூணு கதை வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 12 அதிகாரம், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் 12 18 19 வாசிக்கலாம். ரோமர் 12
கூடுமானால் உங்களால ஆன மட்டும் எப்படி இருங்க அது எப்படி ஆரம்பிக்குது கூடலாம் கூடனா சமாதானமா இரு கூடலாம் அப்படியா எப்படி சமாதானமா உன்னால எந்த அளவுக்கு அவங்களோட சமாதானமா வாழ முடியும் எந்த அளவுக்கு உன்னால இறங்கி போக முடியும் எந்த அளவுக்கு சமாதானமா காத்துக்க எதையெல்லாம் செய்ய முடியும் சமாதானமா காத்துக்க என்ன செஞ்சிருக்கிற ரெண்டு பேர் சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிற ஜோமன் இருக்கிறியா பிரயாசப்பட்டிருக்கிறியா முயற்சி எடுத்திருக்கிறியா இல்ல ஏதோ விதத்துல நான் சொல்லியா காலையானாலும் சரி பசுமான சரி ஏதோ விதம் எப்படியோ ஒண்ணு சமாதானம் ஆயிடு ஏதோ ஒண்ணு செய் சமாதானம் ஆயிடு சமாதானம் ஆகுவதற்கு நீ எடுத்த முயற்சி என்ன சமாதானம் இருக்கிறது மாதிரி விருப்பம் இருக்கா உன் குடும்பத்தோட சமாதானம் இருக்க விருப்பம் இருக்கா சபையோட சமாதானம் இருக்க விருப்பம் இருக்கா தேவனோட சமாதானம் இருக்க விருப்பம் இருக்கா சமாதானமா இருக்க முதல்ல விருப்பம் இருக்கா சமாதானமா இருக்க விருப்பம் இருக்குமானால் உள்ள என்ன இருக்கு பரிசுத்தம் இல்ல நம்ம ஒத்து வரல ஒதுக்குவோம் ஒத்து வரல ஒதுக்குவோம் ஒத்து வரல ஒதுக்குவோம் ஒத்து வரல ஒதுக்குவோம் எது பத்து மணிக்கு சொன்னேன் எப்ப ஒதுக்க முடியும்னா உன் நிறைவையும் மற்றவன் குறைவையும் பார்த்தா நீ விலகுவன் எப்படி பார்க்கணும் தெரியுமா உன் குறைவையும் மற்றவன் நிறைவையும் பார்த்தா சரி ஏன் நிறைவையும் மற்றவன் குறைவையும் பார்த்தா விலகுவன் ஏன் குறைவையும் மற்றவன் நிறைவையும் பார்த்தா சேருவன் எப்படி சமாதானம் ஆக முடியும் எப்ப சமாதானம் ஆக முடியும் மற்றவன் குறைவை பார்க்காம உன் குறைய பாரு ஜாய்ஸ் மேயர் சொல்றாங்க ஜாய்ஸ் மேயர் என்ன சொல்றான்னா மற்றவனிடத்தில் அன்பையும் உன்னிடத்தில் கண்டிப்பையும் இருக்கும் மற்றவனிடத்தில் அன்பு உன்னிடத்துல உன்னையே உன்னிடத்துல கண்டிப்போம் மற்றவனிடத்தில் அன்பு வருதா சமாதானம் இன்னைக்கு நம்ம அப்படி ஆப்போசிட் ஆகிட்டோம் என்னது நமக்கு மேல அன்பை செலுத்திட்டோம் மற்றவனை கண்டிப்பா செலுத்திட்டோம் அவங்க சொல்றாங்க மற்றவனுக்கு மேல அன்பையும் உனக்கு மேல கண்டிப்பையும் செலுத்துவாயானா நீ எப்படி இருக்க முடியும் சமாதானமா இருக்க முடியும் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம் உன் மேல அன்பு காட்டி மற்றவனை கண்டிக்க செஞ்சிட்ட என்ன போச்சு சமாதானம் அப்படியே உடஞ்சு போச்சு கூடுமானா யாவரோடும் யாவரனா யாரு அவன் நல்லவனோ கெட்டவனோ ஆனவனோ அறிஞ்சவனோ எப்படியோ இன்னைக்கு காலை சொன்னான் மெலித்தா தீவு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் யார பரிசுத்தமான தெரிஞ்சதனால ஏத்துக்கல சிறைச்சாலை கைதி நிலைமையில ஏத்துக்கிட்டாங்க சிறைச்சாலை கைதிகள் 270 பேர் அப்படியே ஏற்றுக்கிட்டான் அப்படியே ஏற்றுக்கிட்டான் கைதியே ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள முடியுது கூட பிறந்தவளை உன்னை ஏத்துக்க முடியல ஒரே சபையில உட்காந்துக்கிற ஏத்துக்க முடியல ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஏத்துக்க முடியல ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபம் அந்நிய பாச ஆவி அபிஷேகம் ஒண்ணும் குறைவில்லாம பேசணும் குறைவில்லாம பேசணும் கூடுமானால் யாவரோடும் கூடுமானா யாவரோடும் எல்லாரோட அவன் நல்லவனோ அவன் கெட்டவனோ அவன் திருடனோ அவன் அயோக்கியனோ முள்ளமாயோ அவன் முடிச்சவிக்கோ அவன் ஆனவனோ அவன் ஆகாதவனோ உனக்கு உதவனோ உதவாகணும் யாவரோடும் என்னவா இருக்கணும் சமாதானம் இந்த சமாதானத்தை எப்படி இழக்காம இருக்கிறது அடுத்த வசந்த வாசிக்கலாம் பிரிய மாணவர்களே அப்ப பழி வாங்குற ஒரு சுபாவம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் அவன் சமாதானத்தை எளிதான் இழந்து போயிடும்
பழி வாங்குதல் பழி வாங்குற ஒரு சுபாவம் பழி வாங்குறது எப்படி வெளியில தெரியாது அவங்க மேல கோபமா இருக்கறதோ அவங்க மேல மஸ்தமா இருக்கறதோ வெளியில தெரியாது அவங்க இடத்துல நல்லாவே பேசி நன்றாக இருந்து அவங்க பாதிக்கப்படக்கூடிய சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பழிவாங்குதல் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மற்றவர்கள் வேதனைப்படுவதை மற்றவர்கள் கஷ்டப்படுவதை மற்றவர்கள் துக்கப்படுவதை மற்றவர்கள் குறைபடுவதை மற்றவர்கள் இழக்கிறதை ஆவலோடு எதிர்பார்க்கிற மத்தியம் அந்த எதிர்பார்ப்பு தான் பழிவாங்குதல் மற்றவங்க கஷ்டப்படுறது மேல விருப்பமா இருக்கிறியா மற்றவங்க சந்தோஷப்படுவது மேல விருப்பமா இருக்கிறியா மற்றவர்கள் கஷ்டப்படுவதற்கு மேல விருப்பமா இருக்கிறியா மற்றவர்கள் சந்தோஷப்படுவதற்கு மேல விருப்பமா இருக்கிறியா ஒருவேளை உன்னை சார்ந்தவர்கள் உன்னை நெருங்கினவர்கள் உனக்கு பிடித்த மாணவர்கள் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுவே இல்லையா உனக்கு பிடிக்காத கஷ்டப்பட்டா உனக்கு பிடிக்காதவங்க உனக்கு ஆகாதவங்க இல்லையா உனக்கு ஆகாதவங்க உனக்கு துரோகம் பண்ணவங்க உன்னை கஷ்டப்படுத்திடுவாங்க உன்னை வேதனைப்படுத்திடுவாங்க பாதிக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பாயானால் அப்படிப்பட்ட பாதிப்பு வரும்போது ஒருவேளை வெளியிடமா சொல்லனாலும் அவங்க பணத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மனநிலை இருப்பாயானால் உள்ள இருக்கிறது பழிவாங்குகிற குணம் இந்த பழிவாங்குகிற குணம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வரைக்கும் அவன் சக மனிதனோடு அவன் என்ன செய்ய முடியாதுன்னா காம்ப்ரமைஸ் ஆக முடியாது ஆதியாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனம் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான் விரோதம் கட்டின விரோதம் கட்டினா ரெண்டு பேரும் பேசாம இருந்தாங்களா சண்டைப்பட்டு இருந்தாங்களா கஷ்டப்பட்டு இருந்தாங்களா திட்டிட்டு இருந்தாங்களா ரெண்டு பேர் எப்படி தான் இருக்கிறாங்க நல்லா பேசிக்கிறாங்க நல்ல தம்பி வாடா போறனா சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பேசிக்கிறாங்க நடந்து போயிட்டானா வாடா அப்படின்னா சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பேசிக்கிறாங்க டேய் டீ குடிக்கலாம் வாடா அப்படின்னா கூட சேர்ந்து போய் டீ குடிக்கக்கூடிய அளவுக்கு பேசிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் என்ன சமயம் அந்த சமயத்தில் என்ன சமயம் தக்க சமயத்தை எதிர்பார்க்கிறோம் என்ன தக்க சமயம் அவன் அழிக்கிறதுக்கு அவன் சமாதானத்தை அழிக்கவோ அவன் சுகத்தை அழிக்கவோ அவன் பொருளாதாரத்தை அழிக்கவோ மற்றவர்கள் பாதிக்கப்படுவதற்கு நீ சமயம் பார்த்து கொண்டிருப்பாயானால் இன்னைக்கு போட்டோம் நாளைக்கு பாரு அவனுக்கு தெரியும் சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு போட்டோம் இன்னும் 10 நாள் கழிச்சு அவனுக்கு தெரியும் பாரு என்ன எதிர்பார்க்கிற 10 நாள் கழிச்சு அவன் என்ன செய்யணும் பாதிக்கப்படணும்னு எதிர்பார்க்கிறேன் மற்றவனுடைய பாதிப்பை வெளியரங்கமான விரும்பல சொன்னாலும் உள்ளான நிலையில மற்றவனுடைய பாதிப்பை மனதார நீ விரும்புவாயானால் உள்ள இருக்கிறது பழிவாங்க குணம் இந்த பழிவாங்குகிற குணம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாதுன்னா யாவரோட சமாதானம் இருக்கவே முடியாது வாசிக்கலாம் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் இருங்கள்
பெரிய மானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது அப்ப பழி வாங்குறவ யாரு பிரியமா மாற முடியாது பழி வாங்குற ஆள் தேவனுக்கு பிரியமா மாற முடியாது பழி வாங்குற எனர்ச்சனா உள்ள என்ன இருக்குனா பரிசுத்த குளச்சல இருக்கு பாவம் இருக்கு பரிசுத்தம் இல்ல அடுத்து பத்தி வாசிக்கலாம் அடுத்து பெரிய மானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது எனக்குரியது நானே பதில் செய்வேன் நானே பதில் செய்வேன் பழிக்கு பழி பழிக்கு பழி அவங்க செய்யற அதே செயல நான் செய்யறது முதல்ல அவங்க செஞ்சிட்டாங்க நான் செய்யல ஆனா அவங்க அவங்க பாதிக்கப்படுறத நான் விருப்பத்தோடு பார்க்கறது ரெண்டா சொல்றாரு நானே என்ன செய்வேன்னா பதில் செய்வேன் அப்ப ரெண்டாவது என்ன பதிலுக்கு பதில் அவங்க ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்றது அவங்க ஒன்று பேசினா நான் ஒன்று பேசுறது அவங்க ஒன்று செஞ்சா நான் ஒன்று செய்யறது சோ அவங்க செய்வதற்கு ஏற்றபடி நான் பதில் அவங்க செஞ்சதுனால நான் ஒன்று செய்யறேன் அவங்க பேசுறதுனால நான் பேசுறேன் அவங்க திட்டுறதுனால நான் திட்டுறேன் அவங்க அடிச்சதுனால நான் அடிச்சுறேன் அப்படின்னு சொல்லுவாயானா என்ன குணம் உள்ள இருக்குன்னா பழி வாங்குகிற குணம் சரி பதில் செய்கிற குணம் பதிலுக்கு பதில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அறைந்தான் சொன்னது இந்த கடந்த சொல்லல ஒரு கடந்த மறு கடந்த கடந்த சொல்லல அங்க சொல்றதுன்னா அவன் உனக்கு செய்யற மாதிரி நீ உனக்கு செய்யாத அவனை செஞ்சுட்டு போட்டோம் நீ செய்யாத அவனை வளர்த்துக்க நினைச்ச நீ என்ன செய்யலாம் அறையலாம் முடியாத ஒண்ணு இல்ல செய்யாத என்ன செய்யாத அவன் உனக்கு செய்யறத போல நீ அவனுக்கு செய்யாத ஒருவன் உனக்கு செய்வது போல நீ மற்றவனுக்கு செய்யாத பதிலுக்கு பதில் செய்யாத பதில் செய்யறது அவர் வேலை பதில் அளிக்கிறது அவர் வேலை எதுக்கு எதை செய்யணுமோ அவர் செய்யட்டும் உனக்கு ஒண்ணு செய்யறாங்களா நீ பதில் செய்யாத அவங்க பேசல நான் மட்டும் வழியில போய் பேசிட்டுமா அப்பா அவங்க பேசல அவங்க அவ்வளோ பெரிய ஆளு நான் அவ்வளோ குறைஞ்சாளா அவ்வளோ அவங்க அவ்வளோ பெரிய ஆளு நான் அவ்வளோ குறைஞ்சாளா தேவனா வந்து பேசிட்டோம் சரி அவன் அரசு போறாங்க நீ போறியா நீ போறதா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பதிலுக்கு பதில் அவங்க மட்டும் இப்படி செய்யலாமா இவங்க மட்டும் இப்படி செய்யலாமா இவங்க இதை பேசலாமா அவங்க அதை பேசலாமா அவங்க அதை பேசுறாங்க நீ என்ன செய்ய விரும்புற அவங்க அதை பேசுறது உண்மைதான் நீ என்ன பேச விரும்புற நீ பதில் பேசுறியா பேசு அவன் திட்டா நீ திட்டுறியா திட்டு அவன் அடிக்கிறான் நீ அடிக்கிறியா அடி அவன் உதைக்கிறான் நீ உதைக்கிறியா உதை அவன் சண்டை பண்ணி சண்டை படியா ஓடு ஓட்டு அங்க மறந்து பதிலுக்கு பதில் ஒன்று சொன்னால் நாலு நாலு சொன்னால் நேற்று எட்டு சொன்னால் பதினாறு பேசலாம் உன் திறமையை காட்டலாம் உன் அறிவை காட்டலாம் உன் புத்திசாலித்தனை பயன்படுத்தலாம் அது இந்த வேத தொகுத்து வராது உன் அறிவும் புத்திசாலித்தனமும் உன் திறமையும் இந்த வேத தொகுத்து வராது இது கொத்து வராது உலகத்துக்கு வேலை கொத்து வரும் நம்ம அறிவுடன் திறமைகள் உலகத்துக்கு கொத்து வரும் இந்த வேத தொகுத்து வராது இந்த வேத தொகுத்து சொல்கிறாரு முருகன் நடிச்சா மருகனத காட்டுனா அடிக்க காட்ட சொல்ல அவன் செய்யறத போல நீ செய்யாத அவன் என்ன செய்யட்டும் அவன் பேசுறானா பேசட்டும் அவன் திட்டானா திட்டட்டும் தவித கேட்ட சொல்லுவான் என்ன சொல்லுவான் தவித ஒரு ராஜா இப்படி திட்டானே எப்பா ஆண்டவர் அவனுக்கு பேச சொல்லியிருக்காருப்பா நீ எப்ப கஷ்டப்பட்டுக்கிற கத்தரே அவனுக்கு பேச சொல்லியிருக்கிறா நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிற அவன் ஒண்ணு மட்டும் தான் கத்தர அவனை கத்தர நடத்த மாட்டாரா உன்னதான் கத்திர எடுத்த அவனை கத்திர நடத்த மாட்டாரா இந்த செத்த நாயை உறுதியே வச்சு வச்சுட்டுமா
அபிசாயர் குமாரனே எனக்காக வைராக்கியம் பாராட்டுறீங்க தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லியிருக்கிறார் யார் சொல்லதா யார் சொல்லதா கர்த்தர் அவனுக்கு தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் கர்த்தர் அப்படி நம்ம என்ன நம்ம கேள்வி என்ன கர்த்தர் இப்படிப்பா சொல்லுவாரா சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னா சொல்லாட்டி கொடுக்கணும் சமாதான காக்க என்ன வழி கர்த்தர் அவனை நடத்துறா ஓகே தேவனை நடத்துற போ கர்த்தரை நடத்துற போ ஆண்டவர் நடத்துல அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது பதிலுக்கு பதில் செய்யாத பழி வாங்காமலும் பதிலுக்கு பதில் செய்யாமலும் இருந்தா சமாதானத்தை நான் இழந்து போக மாட்டேன் சமாதானத்தை காத்துக்க என்ன வழி தெரியுமா மேல 15 இருந்து வேகமா வாசி பார்க்கலாம் சமாதானத்தை காத்துக்க என்ன வழி தெரியுமா வாசிக்கலாம் மேல அதே ரோமர் 12 15 இருந்து படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அது பழைய வசனம் பரிசுத்த ஆவியானவருடைய குறைவில் உங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அநியாயரை அநியாயரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்கள் துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபையாதிருங்கள் சபையாதிருங்கள் சந்தோஷப்படுங்கள் யார் சந்தோஷப்பட யார் சந்தோஷப்படுவே சந்தோஷப்படுகிற உடனே சந்தோஷப்படுங்க ஆனா மேல என்ன சொன்னாரு உங்களை துன்பப்படுத்துகிறவனை அப்ப சந்தோஷப்படுற அவன் யாரு மேல துன்பப்படுத்துறான் கீழே மேல துன்பப்படுத்துறான் கீழே சந்தோஷப்படுறான் அது எப்படி சொல்லலாம் உன்னை துன்பப்படுத்துவதா அவனுக்கு சந்தோஷம் பண்ணா நீ சந்தோஷமா எடுத்துக்கோ நீ சந்தோஷப்படுத்துறோம் நான் துன்பப்படுவதா உனக்கு சந்தோஷம்னா என்னவாயிரு நீ அத சந்தோஷமா எடு நீ அனுபவதா அவனுக்கு நீ சந்தோஷப்படுவதா அவனுக்கு வேதனைனா அது நீ எப்படி எடு சொல்லிட்டு சொல்றாரு ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவளா இருந்தா நீ சமாதானத்தை காத்துறலாம் ரெண்ட செஞ்சா சமாதானத்தை இழக்க மாட்டேன் ஒன்ன செஞ்சா சமாதானத்தை பெற்றுக்கலாம் பழி வாங்குதலும் பதில் செய்வதும் எனக்குரியது அதை நான் பார்த்துக்கிறேன் நீ சமாதானம் இருக்கணுமா பழி வாங்காத பதிலுக்கு பதில் செய்யாத அப்ப என்ன செய்யணும் அழற உடனே அழு சிரிக்கிற உடனே சரி அவன் சிரி சிரிக்கிறனோ அடிக்கடி சரி அவன் அழுதா நீ அழு நம்ம யாரும் அழுவோம் நமக்கு எதிரி சிரிச்சா நமக்கு அழுக வரும் நமக்கு எதிரி அழுதா நமக்கு சிரிப்பு வரும் ஆனால் அவர் சொல்றாரு உன் எதிரி அழுதா உன் கையில் தண்ணி வரணும் உன் எதிரி சிரிச்சா உனக்கு சிரிப்பு வரணும் உனக்கு எப்படி இருக்கு இப்படிப்பட்ட ஏக சிந்தை உனக்கு எனக்கு வருமானா நான் சமாதானத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கலாம் இப்படி பண்ணாதான் நீ சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் இதை பண்ணாத அவன் செஞ்சான் நானும் செய்கிறேன் அவன் என்ன துன்பப்படுத்தினான் நானும் துன்பப்படுத்துறேன் அவன் என்னை அடித்தான் நான் அடிக்கிறேன் அவன் திட்டனான் நான் திட்டுறேன் அவன் பேசுகிறான் நான் பேசுகிறேன் அவன் கேட்டான் நான் கேட்குறேன் பதில்கள் செய்கிற பழக்கம் இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை வருஷம் சபையிருந்தாலும் சமாதானத்தை நீ காக்க முடியாது சமாதானமாக இருக்க முடியாது சமாதானம் இருக்க ஒரே வழி ஏக சிந்தை உள்ளவளாக இருங்கள் கண்களை போடுவோம் கதை நோக்கி பார்ப்போம் தகப்பனேம நன்றியோட துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் இப்படி சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் பரிசுத்தத்துடைய நான்காவது நிலை சமாதானம் பரிசுத்தத்துடைய நான்காவது நிலை சமாதானம் சமாதானம் அடைவதற்கு உற்சாகம் காட்டாத ஒரு மனிதனுக்குள் பரிசுத்தம் இல்லை சமாதானம் அடைவதற்கு உற்சாகம் காட்டாத வேகம் காட்டாத
ஒரு நபருக்குள் பரிசுத்தம் இல்லை. ஒரு ஆளோட பேசறனாலே உள்ள துடிக்கணும். இவனோட பேசலையே, என்னவோ தெரியலையே, ஏதோ தெரியலையே. அடுத்த நிமிஷம் அவளோட காம்பரமைஸ் ஆகிற வரைக்கும் தூக்கம் வரக்கூடாது. அதான் பரிசுத்தருடைய நிலை. மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா, நாள் கணக்கா, வாரக்கணக்கா, கசப்பு, வைராக்கியம், வெறுப்பு. ஆனால் சபையில் உட்காந்து ஆவி நிரம்புறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், திருப்பஞ்சு எடுக்கிறோம். எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம். அவங்களாம் செஞ்சுட்டு போட்டோம்பா, நீ செய்யாதப்பா. அவங்களாம் செஞ்சுட்டு போட்டோம், நீ செய்யாத. சமாதான பலி முக்கியமானது. சமாதான வெளித்தோட்டம் அல்ல, அது உள்தோற்றம். அது முக்கியமானது. இந்த சமாதானம் இல்லைன்னா வாழ வேண்டிய விதமா நீ வாழ முடியாது. வாழலாம், வாழ வேண்டிய விதமா நீ வாழ முடியாது. சமாதானம் புறத்தோற்றம் அல்ல, அது உள்தோற்றம். சமாதானம் ரொம்ப முக்கியம். அந்த சமாதானம் தான் உன் பரிசுத்தருடைய நிலையை காட்டும். யாவரோட சமாதானம் இதை காத்துக்கணும்னா பழிவாங்க கூடாது, பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. மாறாக ஏக சிந்தை உள்ளவனா இருக்க வேண்டும். ஏக சிந்தை பரிசுத்தமா சமாதானமா வாழ்றதுக்கு மிக சிறந்த குணம் ஏக சிந்தை. என்ன ஏக சிந்தை? மேல துன்மார்க்க சொல்லிட்டா, துன்பப்படுத்தும் சொல்லிட்டா, அந்த துன்பம் உன்னை துன்பப்படுத்துறவன் அழுதானா உன் கண்ணில் தண்ணி வரணும். உன்னை துன்பப்படுத்துறவன் சிரிச்சா உனக்கு சிரிப்பு வரணும். அவன் அழுறதெல்லாம் உனக்கு சிரிப்பு வரக்கூடாது. அவன் அழுறது உனக்கு சிரிப்பு வரக்கூடாது. அவன் சிரிக்கிறது உனக்கு அழுக வரக்கூடாது. உன்னை துன்பப்படுத்துறவன் அவன் சிரிச்சா நான் சிரிக்கணும், அவன் அழுதா நான் அழுதணும். இப்படிப்பட்ட ஏக சிந்தை உனக்கு எனக்கு வருமானால் நான் சமாதானமாக வாழ முடியும். அவன் சமாதானம் இருக்கானே இல்லையோ, நீ சமாதானமா இரு. அவன் உன்னோட சமாதானம் இருக்கிறாங்களே இல்லையோ, நீங்க அவனோட சமாதானமா இருங்க. அவன் உங்களோட பேசுறான் இல்லையோ, நீங்க பேசிட்டு போங்க. அவன் நல்லது செய்யறானா செய்ய, நீ நல்லது செஞ்சுட்டு போ. அவன் கெட்டதை செய்யட்டும், நீ நல்லதை செஞ்சுட்டு போ. அவன் வேற அவனை துன்பப்படுத்தட்டும், நீ அவனை துன்பப்படுத்தாத. அவனோட வேதனைப்படுத்தட்டும், நீ அவனை வேதனைப்படுத்தாத. அவனோட கண்ணீர் வடிக்க வைக்கட்டும், நீ அவனை கண்ணீர் வடிக்க வைக்காத. இதை செய்யாம இருந்தா எனக்கு சமாதானத்தை காத்துக்க முடியும். இந்த சமாதானம் இல்லைன்னா நீ பரலோகமாக முடியாது. பரிசுத்த பிதாவே, இப்படிப்பட்ட சமாதானத்தோட வாழ்வதற்கு அதிகமான கிருபைகளை கத்தர் இந்த பகல் நேரத்தில் என் ஒவ்வொருவருக்கு தந்து, நீங்க பரிசுத்தாக இருந்ததை போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க, தேவனோடு நீங்கள் சமாதானமாக இருந்தீங்க, சக மனிதனோட சமாதானமாக இருந்தீங்க, உமக்கிடையே சமாதானமாக இருந்தீங்க, அந்த சமாதானத்தை எங்களுக்கு தந்து ஏக சிந்தையா, ஏக சிந்தையா அழுகனுடைய அழுகவும், சந்தோஷப்படனுடைய சந்தோஷப்படவும் கிருபைகளை எங்களுக்கு தந்து ஏக சிந்தையாய் வாழ கிருபை பாராட்டுங்க. குடும்பத்தோட ஒரு ஏக சிந்தை, சபையோடு கூட ஏக சிந்தை, சமுதாயத்தோட ஏக சிந்தை. யார் கண்ணீர் வடித்தாலும் எங்களுக்கு கண்ணீர் வரணும், யார் சிரித்தாலும் எனக்கு சிரிப்பு வரணும். அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட, அப்படிப்பட்ட சமாதானத்தோடு கூட வாழ்வதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சமூகத்தோடு பார்க்கிறோம். தடைகள் விலகட்டும், கிருபை தாங்கட்டும், இறக்கத்தை அர்ப்பணிக்கிறோம். காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.